என்னுடைய பேர் முத்துக்குமார் ஞானஸ்தான பேர் வில்லியம் நான் என்னுடைய தாய் தாப்பனை ரெண்டு பேருமே கவர்மெண்ட்டு டீச்சர் எங்களோடு கூட மொத்தம் ஆறு பேர் கூட பிறந்தவங்க மூன்று ஆண் மூணு பெண்கள் ஆனாலும் நாங்களுடைய பிறந்து வளர்ந்ததெல்லாம் வள்ளுவர் குடும்பம் பரம்பரை பரம்பரையாக வள்ளுவர் குடும்பத்தில் சோதிடர்கள் அதாவது பரம்பரை பரம்பரையாக ஜாதம் பார்க்குற குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன் ஆனாலும் கர்த்தருடைய பெய்தான கிருவையினாலே நான் கருத்தற்கொள்வதில் கருத்தர் பெரிய கிருவை செய்தார் ஒரே ஒரு பாடல் மட்டும் கருத்தருடைய கருவை நான் பாடிட்டு உன்னுடைய சிறு சாட்சியை ஆரம்பிக்க விரும்புகிறேன் சோத்திரம் மாவியானவரையும் உனக்கு நன்றியாவின் ஒரு அலையலோவியா அலையழுவியா ஆட்கொண்ட தெய்வம் தீருப்பாதம் மாமர்ந்து ஆறுதல் அடைகின்றே நான் மைதி பெருகின்றே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே நான் அமைதி பெருகின்றே புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடையை தாங்கிடும் நங்கூரமே புயல் வீசும் கடலில் தடுமாறும் பாடையை தாங்கிடும் நங்குறமே தாங்கிடும் நங்குரமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே மைதி பெருன்றே எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச ஏனை காக்கும் புகலிடமே எதிர் காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே காக்கும் புகலிடமே ஆட்கொண்ட தெய்வம் தீருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே நான் அமைதி பெருகின்றே ஹீருள் நீக்கும் சூடரே என் ஏ சுராஜா என் வாழ்வில்லானந்தமே ஈருள் நீக்கும் சூடரே என் ஏ சுராஜா என் ஆனந்தமே தீனம் என் வாழ்வில் ஆனந்தமே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே நான் அமைதி பெருகின்றே காயன் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியரே காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியரே தீனம் எனக்கு நல்ல சமாரியரே ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே நான் அமைதி பெருகின்றே தேவாதி தேவனேமை கொடான கொடி நன்றியோடு கூட சூத்தரைக்கிறோம் என்னை ஆட்கொண்ட தெய்வமே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சர்வலோகத்துக்கு மேலான என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் அடியின் மூலியமாக அடியன் சொல்கிற சாட்சி மூலியமாக நீர் மாத்திரம் அய்மைப்படும்படியாய் உங்களுடைய வல்லமுடைய கரத்தில் உங்களுடைய பாதம் அணிந்து முத்தமிட்டு கேட்கிறேன் எங்கள் ஜெமும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை நான் அப்படியாக கருத்தினுடைய கிருவையினால் என்னுடைய தாய் தகப்பன் மூன்று பெண்பிளையும் மூன்று பிள்ளையோடு வளர்ந்தோம் சிறு வயதிலேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு பக்தி வைராக்கியம் உண்டு சிறு வயசுலேயே நம்ம கூட சொல்லுவாங்க சிறு வயசுலேயே பிசா சனவன் என்னை மரணத்துக்கு எதுவாக வழி நடத்தினான் ஏன்னால் ஒரு பஸ்ஸில் கிராமப்புறங்கள்னா அன்றைய நாட்களில் கிராமப்புறங்களில் சரியான பஸ் வசதியோடு இருக்காது அப்போ குழந்தை பருவத்தில் போகும்போது ஒரு பஸ்ஸில் நெருக்கோட்டில் ஏறும் பொழுது என்னை நசுக்கியே சாகடிக்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் அந்த பஸ்ஸில் ஏறும் பொழுது அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க நீ சிறுவயசுலேயே இறந்து போகக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கர்த்தர் அந்த சிறு வயசுலேயும் அந்த ஒரு அஞ்சா அஞ்சு வய அஞ்சு வயசு இருக்கும்போது அஞ்சு வயசு இருக்கும்போது கூட கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார் அதுபோல் அந்த ச பள்ளி பருவத்தில் எவ்வளோ சின்ன சின்ன சேட்டைகள் சில படிக்கணும் விரும்புவேன் பொய் சொல்கிறது பல காரியங்கள் இது அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாமல் சில காரியங்கள் ஸ்கூல் பருவத்திலேயே சில சேட்டைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது அப்படியே சிறு வயசில் நம்ம வளரும்போது பள்ளிப்பூர் போகவும் சில நேரங்களில் ஸ்கூலில் அடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போவோம் அப்போ அம்மா ரெண்டு பேரும் டீச்சர் தான் ஆனாலும் அந்த அவங்க அந்த டீச்சருங்கிறது அந்த ஒரு இது இல்லாமல் கேஸ்ஃபுல்லாகவே என்ன செய்வேன் சில நேரத்தில் ஸ்கூல் போகும்போது அடிச்சுட்டு வெளிப்ப பசங்களோடு சேர்ந்து ஜாலியாக விளையாடுவோம் பல தவறான பழக்கம் சிறு வயசுலேயே இருந்தது பல தவறான பழக்கங்கள் என்று சொல்லும்பொழுது திருடுறது பொய் சொல்லுவோம் இந்த காரியங்களை அப்பா அம்மாட்ட இப்போ காசை ஏமாற்றி பொய் சொல்லி வாங்கிட்டு போயிடுவோம் வாங்கிட்டு போய்ட்டு பசங்களாக உட்காந்துட்டு நல்ல அந்த இது பரோட்டா அப்பெல்லாம் பரோட்டா சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் பரோட்டா சிக்கன் அதை எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு எல்லா கூட்டாக உட்காந்து சாப்பிடுவோம் இப்படிப்பட்ட காரியங்கள் அந்த சிறு பள்ளி பருவத்திலேயே இருந்தது அப்போ எனக்கு ஏசுனா யாருன்னு தெரியாது ஆனால் அந்த சும்மா ஒரு ஜாலியான இதாக தான் போயிட்டு இருந்தோம் அப்போ படிப்பும் சுமாராக தான் படிப்பு ரொம்ப நல்லா படிப்பேன்னா சொல்ல முடியாது திறமையான இருந்தாலும் அப்பா சொல்லுவாங்க உட்காந்து படிக்க வைக்க படிடு இதை படிடா இங்கிலீஷ் படிடான்னு சொல்லுவாங்க படிக்க சொன்னாலும் அந்த நேரத்தில் எனக்கு அந்த மைண்டே வராது ஜாலியாக சுற்றி திருடுங்கிற எண்ணம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸோடு தான் சுற்றி தருங்கிற எண்ணங்கள் இருக்கும் அப்போ அப்படியே இருந்து சிறு வயசில் அஞ்சாவது முடிச்சு ஆறாவது இப்படி போகும்போது அப்படியே அந்த ஹைஸ்கூல் பருவம் போகும்போது தான் படிக்கணும் டென்த்து படிக்கும்போது அந்த படிக்கணும் நம்மளும் ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணுங்கிற அந்த கான்செப்ட் இருந்தது ஆனால் படிப்பேன் ஆனாலும் மனதில் தங்காது அப்படியே ஒரு சுமாரான மதிப்பெண்கள் தான் எடுப்பேன் ஆனால் அவள் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கூலில் போகும்போது அப்படியே இருந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ போனோம் ஒரு காலேஜ் அந்த ஒரு வாலிப பிரயாசங்கள் வரும்பொழுது தான் அந்த பக்தியும் எனக்கும் அதிகமான ஒரு பக்தி வைராக்கியமாக போனது நான் படித்த ஸ்கூல் வந்து இளையாங்குடி புதூர் ஏரியாவில் காஜி கே 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 இப்ராஹிம் அலி ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு க ஸ்கூல் இருந்தது அந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படித்த க காரியங்கள்லாம் அப்போ அதில் படிக்கும்போது சுமாராக படிச்சுட்டு கொண்டு வந்துட்டு இருந்தேன் அப்போ படிச்சிருக்கும்போது அந்த டென்த்துன்ட்டு வரும்போது படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனாலும் இப்போ காடு ஒர்க் பண்ணி படிப்பேன் அப்போ படிக்கும்போது கூட சொல்லுவேன் எவ்வளோ எங்கள் அம்மா வந்து அந்த அம்மா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி பன்னெண்டு மணி அறிதெல்லாம் படிக்கும் படிப்பேன் அப்போ படிக்கும்போது எங்கள் அம்மா அந்த வாரமலருக்கு சிறுவர் மலரை படிச்சுக்கிட்டு நீ தூங்கினா என்ன பண்ணுறதுரா அதனால் நான் என்ன செய்கிறேன் கும்புதம் முக்கள் கண்டு அந்த மலராக படிச்சுட்டு உனக்காக நான் பேசப்பட்றேண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க அப்போ படிக்கும்போது கூட எனக்கு ரொம்ப எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் ஆனால் மைண்டில் சரியான விதத்தில் படிக்க முடியாது சுமாராக தான் ஒரு ஒன்றை ஃபஸ்ட் ரேங்கில் ஃபர்ஸ்ட் டேங்க்லாம் ரொம்ப ஒரு பத்து ரேங்க்குள்ளே தான் வருவேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்து டென்த்தில் ஒரு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணு ஜெஸ்ட் சார்ஜ் பண்ணி அப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அப்படி போகும்போது அந்த இதான பசங்களுடைய சுற்றுறது படிக்கிறது இப்படி தான் இருந்தது முழு கான்செப்டாக என்னால் என்ன செய்ய முடியும் படிப்பில் ஈடுபாடு கொடுக்க முடியலை ஏன்னா அந்த நேரங்களில் புழக்கங்கள் நிறையா இருந்து பணப்புழக்கங்கள்னால் அப்பா மூத்த பையன் ஆம்பளை பிள்ளை நான் தான் மூப்பு எனக்கு கீழே ரெண்டு தம்பி இருக்கிறாங்க அக்காமா இருக்கிறாங்க ஆனால் அப்பா எனக்கு அந்த மூ ஆம்பளை பிள்ளைல மூத்த பிள்ளைன்னா எனக்கு பிறப்பிள்ளை சொல்லுவாங்க எங்கள் அப்பா சொல்லும்போது எங்கள் மூணாவது பையனாக மொத பிள்ள வந்து பிறந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டு அக்கா மாதிரி வந்தாங்க அப்போ எங்கள் அக்கா மாதிரி ஒரு அக்கா மாதிரி பிறந்தாங்க அப்போ கூட இந்த பிள்ளை மட்டும் ஆம்பளை பிள்ளைய இல்லை அப்படின்னா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு எங்கள் அம்மாட்ட அப்போவே ஜா சொல்லுவாங்க அப்போ எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா ஆசிரியராக இருக்காங்க அம்மா வந்து டீச்சர் டீச்சரிங் படிக்கிறாங்க டீச்சரிங் நீங்கள் படிக்கிற படிக்கிறாங்க ராம்நாடில் ஒரு கிறிஸ்டின் ஹாஸ்டலில் உட்காந்து படிக்கிறாங்க அப்போ படிக்கும் பொழுது கன்சிவாக இருக்கிறாங்க கன்சிவாக இருக்கும்போது இந்த பிள்ளை மட்டும் உனக்கு ஆம்பளை பிள்ளையா இல்லை அப்படின்னா நான் உன்னை விவகாரத்தை பண்ணிடுவேன் அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட சொல்கிறாங்க அப்போ அந்த சூழ்நிலையிலையும் எங்கள் அம்மா நான் எனக்கு படிப்பு தான் முக்கியம் அந்த பிள்ளை எப்படியாவது ஆனால் அவங்க இயேசுவை வந்து அந்த கிறிஸ்டின் கான்வோட இருக்கிறதுனால ஏசப்பா எனக்கு இந்த பிள்ளையை ஆம்பளை பிள்ளையை கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போவே பிரார்த்தனை பண்ணுவாங்க அவங்களுக்குள்ளே அந்த ஒரு பழக்கங்கள் இருந்துச்சு ஏன்னா இந்து தெய்வங்கள்லாம் வச்சுருந்துருப்பாங்க அதோடு கூட இந்த இயேசு கிறிஸ்துவையும் ஒரு ஃபோட்டோவையும் வச்சு வணங்குவாங்க அது அவங்க மரணம் அறுதி அந்த ஃபோட்டோ வச்சுருந்தேன் இன்னமும் கூட அந்த வீட்டில் இருக்குது அந்த ஏசு கிறிஸ்துடைய ஃபோட்டோ இருக்குது அப்போ அப்படி வச்சு அவங்க வணங்கும்பொழுது அப்போ எனக்கு ஆம்பளை பிள்ளை பறக்கும்போது தான் அவங்களுக்குள்ளே ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் இருந்தது அப்படி என்னை பிறந்து ஆம்பளை பிள்ளைய பறந்து வந்ததுனால ஒரு செல்லமாகவே வச்சுருந்தேன் அப்போ தம்பி இருப்பாங்க அக்கா அம்மா இருப்பாங்க அவங்களுக்குள்ள அதிகமாக கேர் பண்ண மாட்டாங்க ஆனால் அந்த சிறு வயசுலேயே கொஞ்சம் தன்மைனா அப்பா கொடுக்குற காசு கரெக்டாக ஒரு அஞ்சு காசாக இருந்தாலும் பத்து காசாக இருந்தாலும் கரெக்டாக வந்து சில்லறைய காசை கொடுத்துருவேன் அந்த ஒரு பழக்கங்கள் எனது சிறு வயசுலேயே இருந்தது அதனால் அப்பா என்ன செய்வாங்க இவன் எவ்வளோ காசு கொடுத்தாலும் உண்மையாக வந்து கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இருந்தனால எவ்வளோ காசாக இருந்தாலும் எனக்கு கொடுத்து உதவுவாங்க அதனால் நானும் அதை வீக்னஸாக பயன்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சுறது பொய் சொல்லி பொய் சொல்லி சில நேரங்கள் அந்த காசு வாங்குறது பழக்கமாக இருந்து போச்சு அப்படி இருந்து டென்த்து படித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்துட்டேன் அப்போ அது கொஞ்சம் வாலிப பிரயாசங்கள் அந்த வாலிப பிரயாசங்களில் வரும் பொழுது தான் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வருது இருக்குது ஏன்னா பிள்ளைங்கள எல்லாரும் இதை ரீதி வயசுலேருந்து ஜாலியாக இருந்துட்டோம் இன்னி நம்ம படித்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துவிட்டேன் அப்போ சின்ன சின்ன சேட்டெலாம் குறைஞ்சிருச்சு ஆனால் இப்போ படிக்க அதிகமாக படிக்கணுங்கிற எண்ணங்கள் வர ஆரம்பிக்குது ஆனால் அதோடு கூட பக்தியும் வர ஆரம்பிச்சிது அப்போ நான் வீட்டில் அந்த இருந்த வீடு வந்து எங்களுக்கு ஒரு ஒரு வாடகை வீடு தான் அந்த வாடகை வீட்டில் பெரிய வீடு நல்ல ஒரு பெரிய வீடு இல்லை புதூர் என்று சொல்கிற அந்த சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு தான் ஆனால் அந்த வீட்டில் எல்லா பகுதியிலையுமே சிமெண்டு தர போட்டிருக்கும் ஆனால் பூஜரும்பு மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா மண்தரையாக இருக்கும் அது எப்படி கட்டினான்னு எனக்கு தெரியல ஆனால் அந்த நேரத்தில் அந்த மண்தரையை மட்டும் இருந்துச்சு அப்போ நான் அந்த ஸ்கூல் பருவத்திலே போகும்போது வெள்ளி செவ்வாய்க்கு வெளியே போகும்போது பூ அதை வெளியே வெள்ளி வாங்கி போய் பூ வாங்க போவேன் பூ வாங்க போனால் அந்த தெரு ஓரத்தில் பூ வச்சுருப்பாங்க தூசியெல்லாம் இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அதை நல்லது நல்லது நீல் வச்சு மூழ்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீர் பன்னீரை வச்சு மூழ்கி எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோவுக்கு போட்டு அழகு பார்ப்பேன் அப்போ அந்த போகும்போது கூட ஒரு தடவை ஹாட்பாக்ஸில் ஹாட் பாக்ஸில் வந்து நம்ம எப்போவுமே சுடுதண்ணி தான் வைக்கணும் ஆனால் பன்னீரை வச்சு பன்னீரை அந்த ஹாட்பாக்ஸில் ஊற்றும்போது ஹாட் ஹாட்பாக்ஸில் வீணாக போயிடுச்சு அப்பா அம்மா கூட திட்டுனாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பொழுது அந்த வெள்ளி செவ்வாய்க்கு எனக்குன்னு தண்ணி வேஸ்ட் இருக்கும் துண்டு இருக்கும் தனியாக வச்சுருப்பேன் மேலே ஆடை உளுத்த மாட்டேன் அப்படியே தான் பூஜரம்புக்கு போவேன் கரெக்டாக எப்போதுமே அந்த வெள்ளி செவ்வாய்க்கு பூஜரம்புக்கு போயிட்டு தான் சாப்பிடு பூஜரம்லாம் பூஜை தான் முடிச்சுட்டு தான் வெளியவே வருவேன் கிட்டத்தட்ட ஒ ஒன் ஹவருக்கு மேலே காயத்திரி மந்திரம் ஞாயிறு மந்திரம் எப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவருக்கு மேலே அந்த பூஜரம்புல இருந்து தான் மற்ற காரியங்கள் எல்லா காரியும் முடிச்சுட்டு தான் வெளியே வரும் அப்போ அந்த பூவை வச்சு பொட்டு வச்சு அந்த ஃபோட்டோவுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோவுக்கும் நல்ல தண்ணி வச்சு மு தொட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீரை வச்சு போட்டு எடுத்துட்டு பொட்டு வச்சு பூ போட்டு அதுக்கப்புறம் மந்திரமெலாம் சொல்லி வர்றதுக்கு கிட்டத்தட்ட வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகிரும் அதுக்கு நான் அந்த பூ போட்டோவில் இருக்கிற பூவை கூட எடுத்து என்ன செஞ்சுருவேன் போட்டு ஒரு தெருவிலையோ குப்பை தொட்டிலேயோ போட மாட்டேன் அதுக்குன்னு தனியாக ஒரு கேரி பேக்கை வச்சுருது அது ஒரு குளங்கள் குளம் இருக்கிற இடத்துல போய் என்ன செய்வேன் தண்ணியாக கொண்டு போய் அதை போய் போடுவேன் இப்படி தான் என்னுடைய பக்தி வைராக்கியம் அந்த வாலிப பிரயாசத்தில் வளர்ந்தது அப்போ வெள்ளி செவ்வாய்க்கு அதே நேரத்தில் எவ்வளோ பெரிய நான்வெஜ் சுவையுள்ள அசைவ உணவுகள் இருந்தாலும் அதை சாப்பிட மாட்டேன் காலையில் மட்டும் நான் உபாவாசத்தோடு அதாவது விரதம் இருந்து தான் மதிய நேரத்தில் சாப்பிட்ற ஒரு பழக்கம் ஏன்னா அந்த குடும்பத்தில் ஆறு பேர் எங்கள் குடும்பத்தில் அதில் எந்த பெண்ணும் அந்த பூஜரம்புக்கு போகமாட்டாங்க என் தம்பிகளும் பூஜரம்புக்கு போகமாட்டாங்க எங்கள் அப்பா அம்மாவும் பூஜரம்புக்கு போகமாட்டாங்க நான் ஒருத்தந்தான் அந்த பூஜரம்புக்குள்ளே போகிறது அது எப்படி எனக்குள்ளே வந்ததுன்னு எனக்கே தெரியல அது ஆட்டோமேட்டிக்காகவே எனக்குள்ளே அந்த ஒரு தன்மை உண்டாயிருச்சு ஸோ இப்படி தான் இப்போ அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கும் பொழுது அப்படியே பக்தி மார்க்கிறதுலாம் வந்தேன் இப்படி கொஞ்சம் நாட்கள் போகும் பொழுது படிப்போம் சரியான மைண்டில் ஏறாது அப்படி இருந்தும் ப்ளஸ் டூவிலையும் அரியர் விழுந்துருச்சு அதுக்கப்புறம் ப்ளஸ் இருந்து கொஞ்சம் எப்படியோ தப்பு தனி மாதிரி பாஸ் பண்ணி வந்தாச்சு காலேஜ் பருவத்துக்கு போகிறோம் காலேஜ் பருவத்துக்கு போகிற நேரங்களில் தான் என்னுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு டர்னிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா அங்கே சிவகங்கை இருந்து பழனிக்கு பாத யாத்திரையை போகணும் அப்போ பக்தியும் அதிகமாக போயிடுச்சு வெளி செவ்வாய்க்கு பூஜாவும் விருந்தவன் அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பருவத்தில் பார்த்தா நான் பழனிக்கு பா அப்பாட்ட சொல்கிறேன் அப்பா சொல்கிறாங்க கடைசியாக அந்த காலேஜ் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் முடிச்சு தேர்ட் இயரில் கடைசி ஃபிஃப்த்து செமஸ்டருக்கு போகும்போது ஏன்னா ஒரு ஒரு ஒரே ஒரு செமஸ்டர் தானே இருக்குது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீ கோயிலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை நான் கேட்க மாட்டேன் கேட்கலை அந்த நேரத்தில் நான் கேட்கலை அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்போ ஒரு ஒரு மண்டலன்னு சொல் அறுபது நாளுங்கிறது ஒரு மண்டலன்னு சொல்லுவாங்க அப்போது காலையில் ஒரே ஒரு டம்ளர் பாலும் ஒரே ஒரு பழம் தான் சாப்பிடுவேன் காலையில் அதே மாதிரி க சூரிய உதயத்துக்கு முன்னாடியே குளிச்சிடணும் சூரிய உதயம் முடிஞ்ச உடனே அதான் நைட்டு குளிக்கணும் இப்படி தான் ரெண்டு வேலையும் குளிக்கணும் ஆனால் சோப்பு போடக்கூடாது என்ன தைக்கக்கூடாது ஸோ இப்படி தான் இருந்தேன் பச்சை தண்ணி மட்டும் தான் கொடுப்பேன் ஒரே வெறும் காலையில் ச ஒரு டம்ளர் பாலும் ஒரே ஒரு தண்ணி ஒரே ஒரு ப மட்டும் சாப்பிட்டுட்டு காலேஜெலாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஆறு மணி போய் தான் வீட்டில் போய் சாப்பிட்டேன் இப்படி அறுபது நாள் அப்படி இந்த உள்ளாடை கூட போடலை உள்ளாடை கூட போடாமல் வெறும் வேஸ்ட்டியும் சட்டை போட்டு தான் இருந்தேன் இப்படி இருந்த வேளையில் பழனிக்கு இங்கேருந்து நான் பாத யாத்திரையாக போகிறேன் பாத யாத்திரையை போகும்பொழுது ஒரு கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் நடந்து வரேன் அப்போ பரதேசினால் அந்த சுத்த பரதேசம் அதுதான் கல்லுக்கு தலையெல்லாம் முடிய தொட்டு பார்த்தா அப்படியே அள்ளுக்கு படைஞ்சு போயிருக்கும் ஏன்னா என்ன தைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்கு அவ்வளவு பக்தி வைரக்கியமாக இருப்பேன் அப்போ உடம்பெல்லாம் பார்த்தா அந்த அள்ளுக்கு படைஞ்சு போய் தோல்லாம் பார்த்தா அப்படியே விரும்பிருன்னு பிடிக்கும் அவ்வளவு இதாக இருக்கும் ஆனாலும் அதன் மீது உள்ள அந்த பக்தி நிமித்தம் அவங்க சொல்கிற ஒவ்வொரு சிறு செயலுக்கு கூட நான் போய் கீழ்ப்படைஞ்சிருந்துருவேன் அப்படி ஏழு எட்டு நாள் போகிற வயலு கடைசியில் அந்த செருப்பு போடாமல் தான் போகணும்னு சொல்லுவாங்க அதனால் ஒரு குறிப்பிட்ட தொலைவு போகும்போது கூட ஒரு பழனிக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் போகிற வழியில் நீர் கொப்பில மாதிரி வந்துச்சு அந்த ரெண்டு காலைலையும் ரெண்டு காலை வந்து இந்த பக்கமும் ஒரு தம்பியும் இந்த பக்கம் ஒரு தம்பி என்னை சோல்ட்ரு பிடிச்சே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அந்த பழனி அந்த இதுக்கு மேலே பழனிக்கு மேலே ஏறி அந்த மலைக்கு மேலே ஏறி அதுக்கப்புறம் தான் இந்த முடியை முட்டையை போடுறோம் அப்படிலாம் அந்த வேண்டுதெல்லாம் நிறைவேற்று வெளியே வர்றேன் வெளியே வந்தாலும் எனக்கு அந்த பக்தி வைராக்கியம் போகலை மைண்டும் மீண்டும் அதிகமாக தான் பக்தி உண்டாகுது அப்போ அதே மாதிரியே வெள்ளி செவ்வாய்க்கு பூஜை பண்ணுறது எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தேன் கடைசியில் பார்த்தா பிஎஸ்சி முடிக்கிறேன் கடைசியில் ஃபிஃப்த்து செமஸ்டரில் ஒரு அரியர் வந்துருச்சு அப்போ அந்த அரியர் வந்துடுச்சு கடைசியில் அந்த அரியரையும் பாஸ் பண்ணிவிட்டு வீட்லேருந்தே பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தா எல்லா என்னோடு சேர்ந்த பசங்க எல்லோரும் எம்சிஏ படிக்கிறதும் டா இன்ஜினியருங்க இப்படி நல்லா ஹை போஸ்ட்டில் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் நல்லா படிச்சிருந்தேன் கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய பக்திமான இருந்தாலும் எனக்கு படிப்புடைய காரியங்கள் சரியாக வாய்க்க முடியாமல் ஒரு வருஷம் வீணாக போயிடுச்சே அப்படின்னு நினச்சிட்டு மனது வேதனையோடு இருந்தேன் மறுபடியும் நானும் எம்சிஏக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல அப்புறம் கிடைக்கல சீட் கிடைக்கலன்ற உடனே மதுரையில் தல்லாவலம் ஏரியாவில் டெய்லரிங்க்கு போகிறேன் அப்போ டெய்லரிங் போனால் தல்லாவுலத்தில் டெய்லரிங் எடுக்கிறேன் கோர்ஸ் எடுக்கிற ஒரு வருஷம் கோர்ஸ் எடுக்கிறோம் ஆனால் தங்கி இருந்த இடம் ஃப்ரெண்ட்ஸோ அங்கேயே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சான்னு சொல்லி திருமங்கலங்கிற ஏரியாவில் போய் தங்கி அப்போ தங்கி இருக்கும்போது அங்கேயே ஒரு விசேஷமான ஒரு புனித கோயில் என்னென்னா திரு ஒரு அந்த ஒரு ஏரியாவில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் போனால் அங்கேயும் போய் எனக்கு பக்தி வைராக்கியம் ஈடுபாடு மிகப்பெரிய பக்தி வைராக்கியமாக இருக்குது அப்போ எங்கள் அப்பா ரிட்டையர்டான போனால் அவங்க கிட்டத்தட்ட அவங்க ரிட்டைய்டு ஆகிட்டாங்க ரிட்டையர்டானவன்கிட்ட அவங்ககிட்ட என்னத்தையாவது பொய் சொல்லி வாங்கி வாங்கி தவறான பழக்கத்துக்கு இல்லை அந்த பூசாரி இங்கே இந்த இதுக்கு பூஜை வைக்கணும் இதுக்கு இந்த பொங்கல் வைக்கணும் இப்படி ஒவ்வொரு தீப்பும் சொல்லி 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 அண்டு அந்த பணத்தை வாங்குறது தான் பார்ப்பாங்க எனக்கு ஒன்றுமே தெரியாது பக்தியில் இப்படி செஞ்சால் தான் நல்லது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அந்த பைக்கி விளையாடத்தில் என்ன செய்வேன் காலையில் கடையில் மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட பழக்கம் உண்டு காலையில் மூணு மணிக்கெலாம் நெந்திரிச்சு அப்படியே மூழ்கி தண்ணியில் மூழ்கி நெந்திரிச்சு நல்லா காலையிலே குளிச்சுட்டு அந்த காலையில் அந்த சன்மான சொல் பக்கத்தில் சொல்லுவாங்க அந்த சன்மான நதியில் மூழ்கிட்டு மொதல் அந்த அதிகாலையில் போய் அந்த கடவுள்கிட்ட போய் நிற்பேன் அப்போ கழவுட்டைட்டு அந்த அதிகாலையில் அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு அப்போ வந்து அந்த மலையை சுற்றி வந்துட்டு தான் அந்த மூலிகை அப்போ நடந்து போகிறதுக்கே கிட்டத்தட்ட முக்கால் மணி நே முக்கால் மணி நேரம் ஆகும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அது நடந்து போகிறதுக்கே அப்போ அந்த மலையில் சுற்றிட்டு வந்துட்டு தான் உள்ள கோயிலுக்குள்ள நுழையும் இப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாள் எழுபது நாள் இப்படி எனக்கு ஒரு பழக்கங்கள் இருந்துச்சு அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தேன் அப்போ கடைசியில் எனக்கு கடைசியில் நான் என்ன செய்கிறேன் அந்த இதுலேயே மூன்றரை நாள் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன் அப்படியே மூன்றரை நாள் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் அந்த இடத்துல நான் நிற்கிறேன் அப்போ அதோடு என்ன செய்கிறேன் பாத பூஜை பாதப்படின்னு சொல்லுவாங்க பாதப்படி வைக்கிறோம் அந்த திருப்பணுன்றத்தில் காலை நைட்டு மூணு மணிக்கெல்லாம் நெந்திரிச்சு சிரமநதிங்கிற சொல்கிற இடத்துல வந்து மூழ்கி நெந்திரிச்சிட்டு தண்ணியோ அந்த பச்சை த அந்த தண்ணி மேல்களும் தோட்ட மாட்டேன் அப்படியே போவேன் இந்த இடத்துல அவுட் சைடு நரவுகள் கிடக்கும்னா அப்படியே அதோடைய கடவுளுடைய பேரை சுட்டு அப்படியே வணங்குவேன் அப்படியே மண்ணாக இருந்தாலும் அப்படியே மண்ணெல்லாம் முகத்தில் இருந்து அப்படியே அது வேஸ்ட் எழுதி விட்டும் அதோடு தான் அந்த மூலஸ்தானத்தை மலையெல்லாம் சுற்றிட்டு அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே போவேன் இப்படி போயிருக்கும்போது கடைசியில் அந்த கடைசி நாளில் மூணு மணிக்கு எந்திரிச்சு போகிறேன் பாதப்படி வச்சு மூணு சுற்றி சுற்றி பிடிக்கிறேன் நைட்டு மூ மூணு மணிக்கு ஆரம்பித்தாலும் பகல் மூணு மணிக்கு முடிக்கிறேன் அப்போ ஒன்பாத்தை கட்டுப்படுத்தி தண்ணி குடிக்காமல் எதுவும் சாப்பிடாமல் அப்போ அந்த மலைக்கையை சுற்றி இருக்கிற குடிசையில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க இவர் என்ன இது பண்ணாரு இவ்வளோ கடினமான இதை செய்கிறாரு என்ன பாவம் பண்ணாரோ பாவம் புள்ள பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்தவொன்னே பரிதாபப்படுவாங்க அப்படியெல்லாம் பூஜைகள் பண்ணி ஏன் இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்குள்ளே இருக்கிற இந்த சிறு சிறு பாவங்கள் எனக்கெல்லாம் மன்னிக்கப்படணும் என்னுடைய எதிர்காலங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு எனக்குள்ளேயே தண்டனை இருந்தேன் இப்படி இருந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா வந்து மூன்று விதமான தொழில் செஞ்சாங்க மூன்று விதமாக அப்பா அம்மா கவர்மெண்ட் ஸ்டாப்பு அதுக்கப்புறம் டீச்சராக இருந்தாங்க விவசாயமும் இருந்துச்சு சோதிடராகவும் இருந்தாங்க ஜாதகம் பார்ப்பாங்க வள்ளுவர் சோதிடர் போது விசேஷமாக எங்கள் தாத்தா அவங்க தாத்தா இப்படி எல்லாருமே ஜாதகம் பார்த்துக்கிற குடும்பங்கள் இருந்தோம் அப்போ எனக்கு வந்து ஜாதகம் பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்போ அந்த பார்க்க கற்றுக் கொடுக்கும்போது எல்லாமே கணக்கு ஒழுக்கில் தான் சொல்லுவாங்க அந்த அந்த பன்னெண்டு ராசி அம்சம்னு சொல்லுவாங்க அந்த பன்னெண்டு கட்டங்கள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பன்னெண்டு கட்டங்களுமே கால்குலேஷன் கணக்கில் ஒரு குறிப்பிட்ட கணக்கு ஒழுக்கல் இருக்குது அந்த கணக்கில் தான் சொல்லுவார் அப்போ அவர் சொல்லும்போது கூட இது என்னப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் படிக்கிறன்னு சொல்லி சிறு வயசுலேயே சில அந்த அந்த வாலிபிரஸ்லேயே கேட்பேன் ஏப்பா இப்படியெல்லாம் கேட்குறாங்களே எப்படிப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவர் வர்ற அவங்ககிட்ட அவங்க சொல்கிற பேச்சை வச்சே தானே நம்ம பிடிக்கணும் அவங்க என்ன சொல்ல வர நம்ம முதல் விசாரிப்போம்ல என்ன சூழ்நிலை என்ன கேட்க வந்திருக்கீங்க அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விசாரிப்போம்ல அப்போ போதே அவர்கிட்ட இருந்து சில பாயிண்ட் நம்மளுக்கு கேப்சர் ஆகிரும் அப்போ அதை வச்சே அவங்கள்ட்ட என்ன செய்வோம் திருப்பி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அதே நேரத்தில் அவர்கிட்ட வந்து இந்த கழிப்பு கழிக்கிறது பேயில் ஓட்டுறேன்னு சொல்கிறது இந்த ஓட்ட இருக்காது ஜாதகம் மட்டும் பார்ப்பாங்க முடிஞ்சால் தாயத்தை மட்டும் கொடுப்பாங்க இதுதான் அவருடைய இதாக இருந்தது ஸோ இப்படி இது எனக்கும் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாடகம் ஜாதகம் எங்கள் அப்பாவுக்கு எழுத ஆரம்பித்தேன் அப்போ ஜாதகம் எழுதுனேன் அவருக்கு மிக உதவியாளராக இருந்தேன் இப்படி க போயிருக்கிற சூழ்நிலையில் கடைசியில் இங்கே இருந்து நான் மதுரையிலேருந்து அந்த டெய்லரிங் கோர்ஸை முடிக்கிறேன் கையோடு நான் என்ன செய்கிறேன் பிள்ளைங்க இங்கே முடிச்சுட்டு திருச்சிக்கு வரேன் திருச்சிக்கு வந்தால் திருச்சியில் வந்து மறுபடியும் எனக்கு பிஜிடிசியை படிக்கிறதுக்கு திருச்சி சுப்பிரமணியபுரம் ஏரியாவில் போய் ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கிறோம் ஒரு ஆங்கிலோண்டியன் வீட்டில் தங்கியிருக்கிறோம் அப்போவும் அந்த பக்தி வைராக்கியம் என்னை விடலை அப்போவும் நான் என்ன செய் வெளி செவ்வாய்க்கு பூ போட்டு கோவிலுக்கு போகிறது அவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்தேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது எனக்குள்ளே பக்தியை பக்தியை விட்டு அந்த இடத்துல மீள முடியலை எதுவும் செய்ய முடியலை அப்போ அந்த வெள்ளி சவையானா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ இங்கே திருச்சியில் ஒரு வருஷம் அந்த பிஜிசியை கோர்ஸ் படிக்கும்போது பிள்ளைகளோடு படிக்கிறோம் பசங்களோடு படிக்கிறேன் அப்போ படிக்கும்போது எந்த எவ்வளோ பெரிய நான்வெஜ் கொடுத்தாலும் எந்த ஆசையோ ஒன்றும் சாப்பிட மாட்டேன் இதுதான் என்னுடைய குறைக்கோளாக இருந்துச்சு வெள்ளி சவையானா எனக்குள்ள எப்போதும் மணிக்கணக்கில் அந்த பூஜை பண்ணுற காரியங்கள் இருந்தது அப்போ இந்த கோர்ஸை முடிக்கும்பொழுது கோர்ஸை முடித்து திருச்சியில் இருந்து பசங்க எல்லோரும் என்ன செய்கிறாங்க சென்னைக்கு போயிடுறாங்க அப்போ சென்னைக்கு போனவுடனே நானும் பசங்களோடு அந்த கடைசி கோர்ஸ் எக்ஸாம் எழுதணும் பசங்க யாருமே இல்லை நான் மட்டும்தான் இருந்தேன் சரி நான் மட்டும் இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பசங்களோடு சேர்ந்து சென்னைக்கு போயிட்டேன் சென்னைக்கு போனால் சென்னையில் போயிருந்தால் பசங்களோடு தான் போய் ரூமில் தங்கியிருக்கேன் எல்லாரும் அவங்கவுங்க படிக்கிறதுக்காக காலேஜுக்கு போயிடுறாங்க அப்போ நான் மட்டும் அந்த ரூமில் இருக்கிறேன் என்னடா பண்ணுறது நம்ம மட்டும் தனியாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த சிறு அந்த வாலிப பிரேசில் இந்த சினிமா பார்க்குற பழக்கங்கிறதுனால எப்படியாவது சினிமாவில் சேர்ந்துருவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் எனக்குள்ளே வந்துருச்சு மைண்டில் வந்துச்சு அப்போ சினிமாவுக்காக விசாரிக்க போகும்போது கோடம்பாக்கம் ஏரியாவில் தான் அந்த சினிமாவென்னா எடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ பசங்க எல்லோரும் போயிட்டு அந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் நிற்பாங்க அப்போ நான் அவங்களோடு சேர்ந்து அந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் போய் நிற்பேன் அப்போ போது சிறு சிறு சின்ன சின்ன ரோல்கள் கிடைக்கும் அது கிடைக்கும்போது அப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த ஒரு நானூறுரூவா ஐநூறுவா இப்படி ஒவ்வொரு கேரக்டர் கொடுப்பாங்க அப்போ இந்த சீரியலுடைய எதுவும் சின்ன சின்ன கேரக்டர் கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிட்டேன் நடிச்சிக்கொன்னு ஏற்க வந்து அப்போ அந்த சினிமா தொழிலில் கூட சில காரியங்கள் தவறான பழக்கங்கள் வர ஏதுவாக இருந்தால் ஆன ஆண்டவர் உடலை பெண்கள் ஒரு தவறான ட உண்டானது ஆனால் ஏசப்பா ஒருபோதும் அந்த இடத்துல அனுமதிக்கலை அதுலேருந்து கர்த்தர் தன்னை காத்துக்கொள்ள கர்த்த இருக்கிற விபச்சாரத்தினுடைய காரியங்கள்லாம் வர ஆரம்பித்தது ஏன்னா வாலிப பிரயாசத்தில் இருக்கிறோம் பார்க்குறதுக்கு நல்லா க கலராகவும் இருப்பேன் நல்லா இதாகவும் இருப்பேன் ஏன்னா நல்ல சாப்பாடுடைய காரியங்கள் எல்லாம் இருந்ததுனால நல்லாவும் இருப்போம் அதை பார்க்கும்போது அதை பார்த்தோன்னே பெண்களுக்கு த தவறான பழக்கத்துக்கு ஈடுபடுறதுக்கு அழைச்சாங்க ஆனால் கடவுள் என்ன ஒரு ஏசப்பா ஒருபோதும் எனக்கு விடலை அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தேன் அப்போ அந்த சினிமா சொல்லிருந்து சின்ன சின்ன காரியங்கள் கிடைச்சது ஆனாலும் அப்போ கூட ஒரு சீரியலில் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட் சட்டை போட்டு வரணும் நான் போய் அங்கேயும் போய் ஒரு மாலை போட்டு உட்காந்துட்டேன் மாலை போட்டிருக்கேன் அடுத்த சீன் அந்த ஒரு சீரியலுக்காக என்ன சொல்கிறாங்க ஃபேண்ட் சட்டை நீ போட்டாகணும் அப்படிங்கிறாங்க நான் ஃபேண்ட் செட்டெலாம் போட மாட்டேன் அப்படிப்பட்ட சீரியலே எனக்கே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ அந்த பக்தி வைராக்கியம் தான் எனக்கு சிறு வயசுலேருந்தே அதிகமாக வந்துகிட்டே இருந்துச்சு அப்போ இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் இருந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்த வீடுலேருந்து கொஞ்சம் வாடகை அதிகமாக கேட்க ஆரம்பித்த உடனே நான் இங்கே இருந்து லிபர்ட்ரின்னு சொல்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன் அப்போ அந்த கோடை அந்த அதுக்குள்ளே போ அதுவும் கோடம்பாக்கம் ஏரியா தான் கொஞ்சம் தள்ளி அப்போ அந்த ஏரியாவுக்குள்ளே போகும்போது நான் போய் இருந்த இடம் என்ன அப்படின்னா ஒரு பாஸ்டருடைய வீடு அப்போ அந்த பாஸ்டருடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறேன் ஒரு ரூமில் வந்து எண்ணூறுரூவா வாடகைக்கு இருக்கிறோம் அப்போ அங்கே தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதில் இருக்கிறோம் சுற்றி அந்த ரூமில் பார்த்தோன்னா சுற்றி இந்துடைய ஃபோட்டோக்கள் இருக்கும் ஹவுஸ் ஓனர் வாட பாஸ்டர் வந்து ஹவுஸ் ஓனர் அவர் வந்து ஒரு ப வாடகாசு கேட்குற அந்த எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் மூணு முத்தம் கொஞ்சம் ஒரு பத்து ரூபா இருந்தாலும் பாஸ்டரில் யாராக இருந்தாலும் எடுத்து கொடுப்பேன் அப்படி தான் நான் உருவாக்கப்பட்டேன் அதே நேரத்தில் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் விபூதி குங்குமம் இல்லாமல் வரமாட்டேன் விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு தான் பூசிகிட்ட வருவேன் அப்போ எனக்கு ஒரு சூட் சூட்கேஸ்ன்னு கிட்டத்தட்ட அப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா பெரிய ஃபேமிலி சூட்கேஸ் அந்த சூட் கேஸில் பார்த்தினா முக்கால்வாசி விபூதியும் குங்குமம் தான் இருக்கும் அப்போ ஒரு விற்கிறவர்களுக்கு போயிட்டு வருவேன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என்னுடைய கண்ணுடைய இமையை அந்த தலைவாசலை அந்த அந்த நிலைவாசல்னு சொல்கிற இடத்துல வைப்பேன் ஏன்னா என்னை விட பிரதான பாவி யாருமே இல்லை என்னை மன்னிங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தெய்வத்துடைய பேரை சொல்லி அப்படியே அந்த இமையை வந்து என்ன செய்வேன் அந்த கண் இமையை அந்த இதில் வைப்பேன் நிலைவாசலில் வைப்பேன் அதே மாதிரி அந்த சிலைக்கு முன்னாடி கால் அந்த கால் பகுதியில் கும்பிடுறது வந்து இப்படி கும்பிடுவேன் கும்பிட்டுட்டு கடைசியில் அந்த அந்த தெய்வ சிலைக்கு கீழே கால் அந்த காலில் வந்து என்னுடைய கண் இமைப்படுற அளவுக்கு தான் அப்படியே வச்சு தான் எடுப்பேன் என்னை மன்னிங்க என்னை மன்னிங்க என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னை சிறு சிறு வயசில் அந்த அந்த சிறு சிறு பாவங்களை நான் மன்னிச்சா தான் எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு எனக்குள்ளே அந்த ஒரு வைராக்கியமாகப்பட்டது அந்த பக்தி வைராக்கியத்திலேயே கொண்டு போயிடுச்சு ஸோ இப்படி பக்தி வைராக்கியத்திலே வளர்ந்துட்டு இருந்தேன் அப்போ இந்த வேஜிலார் இருக்கும்போது சாப்பாட்டுக்கு ரொம்ப இயங்குவோம் சினிமாவில் இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடச்சது ஆனால் சாப்பாடுக்கு காசு பத்தலை அப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஊதி ஊதுபத்தி தீப்பெட்டி இந்த இதுக்கெல்லாம் சின்ன சின்ன வியாபாரங்கள் மார்க்கெட்டிங்கில் பண்ணிகிட்டு இருந்தேன் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் போவோம் அப்போ கட்டை மூணு நாலு கட்டைப்பையை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் ஏறி இறங்குறது அப்படி தான் இன்னொன்று நான் வளர்க்கப்பட்டேன் அப்போ வளர்க்க அப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது சென்னையில் அந்த லிபர்டிங்கிற ஒரு அந்த ஏரியாவுக்குள்ளே போய் இருந்து ஒரு பாஸ்டருடைய வீட்டில் இருக்கேன் அப்போ அந்த பாஸ்டர் அம்மா சத்தியத்தை சொல்லுவாங்க முத்து முத்துன்னு அழைப்பாங்க அப்போ முத்து இங்கே வந்து உனக்கு ஒரு மீட்டிங் நடக்குது நீ வந்து வா சாப்பிட வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூப்பிடுவாங்க நல்லா சாப்பாடு வயிறு முட்டை சாப்பாடு போட்டு அவட்ட போய் நீ ஜவம் அணிக்க அப்படிம்பாங்க அப்போ எனக்கு நல்லா பாஸ்டரோட பாஸ்டரும் பாஸ்டமாகவும் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியமாக இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவங்க சொல்வதெல்லாம் நான் கேட்பேன் கேட்பேன் அப்போ சொல்லுவாங்க நான் என்னை ஏன்னா வீட்டை வீட்டை விட்டு மேக்சிமம் வெளியே வரமாட்டேன் வெளியே வந்தால் பாஸ்டர் பிடிச்சிட்டு சத்தியத்தை சொல்லுவாங்க அப்போ சத்தியத்தை சொல்ல முடியும் இப்படிலாம் இருக்குது நானும் பல தெய்வங்களை வணங்கினாலும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துவிட்டேன் இன்றைக்கி ஏசு தான் மெய்யான தெய்வம் அப்படின்னு அப்போ பாஸ்டர் சொல்கிற வேலையெல்லாம் சில நேரங்களை நான் அவாய்ட் பண்ணிகிட்டே போயிடுவேன் ஆனாலும் பாஸ்டமா வந்து எனக்கு அன்பாக என்ன செய்வாங்க சாப்பாடு கொடுத்து ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு சொல்லும்போது நான் அப்போ போயிட்டு என்ன செய்வோம் போயிட்டு நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டுட்டு ப்ரேயர் பண்ண சொல்கிறாங்களே சரி ப்ரேயர் தானே என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுறது போகும்போது இந்த இடத்துல எனக்கு வந்து நரிப்பல் இருக்கும் நரிப்பல் கழுத்தில் மாட்டியிருக்கும் இந்த இடத்துல கையில் ஒரு தாயத்திருக்கும் இடுப்பில் ஒரு இருக்கும் அப்போ ஒரு சகோதரி ஜெவத்தில் அப்படி வழிநடத்தும்போது ஒரு சகோதரி வந்து ஒரு ப்ரேயரில் ப்ரேயரில் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் அந்த சகோதரியை ஜபம் பண்ணுறேன் ஜோம் பண்ணுறதுக்காக முனங்கால் படிறேன் அப்போ உன் பேர் என்ன அப்படிங்கும்போது முத்துக்குமார்னு சொல்கிறேன் அப்போ சொல்லும் பொழுது அந்த அவங்க ஜோம் பண்ணுறாங்க உச்சந்தலையிலேருந்து உள்ளங்காலருதி ஒரு கரண்டு பாஸ் ஆனது மாதிரி அப்படியே சொல்லணும் ஒரு ச ஒரு இது ஆகும் அப்படியே இதாக பாஸ் ஆன மாதிரி ஒரு இதாகுது உணர்வு உண்டாகும் அப்போ அந்த சகோதரி சொன்ன ஒரு வார்த்தை மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமல் இருக்கும் என்று உன்மேல் மனதுகிற கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அந்த வாக்கு ஏசாய் ஐம்பத்தி நாலு பத்து சொல்கிறான் இதுதான் கர்த்தர் உனக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் நீ என்னைக்கு இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறியோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் முன்னேறுவே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க ரொம்பலாம் ஜோம் பண்ண சிம்பிளாக ஜோம் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆண்டு ஏ சப்பா சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னால் சும்மா இருக்க முடியலை இந்து தெய்வத்துக்கு போகிறதுக்கோ மற்ற காரியங்களுக்கோ என்னால் ஒன்றும் சரியான ஈடுபாடு இல்லை அப்போ பொருளாதாரத்துக்கு சில நெருக்கோட்டின்னா சரியான ஒரு மார்க்கெட்டிங் இல்லாமல் வருமானமும் இல்லாமல் இருந்துச்சு அப்போ இந்த வீட்டில் நான் இருந்த ஒரு ரூமை வந்து எண்ணூறுவா வாடகை கொடுத்துருக்கேன் அப்போ இந்த ரூமில் இருந்து பக்கத்து ரூமுக்கு போகிறேன் பக்கத்து ரூமுக்கு போனால் அந்த பக்கத்து ரூம்ல ஏற்க அது பக்கத்து ரூமில் சர்ச்சு நடந்துகிட்ருக்கு அப்போ சர்ச்சு நடந்திருக்கும் போது அந்த சர்ச்சில் ஏற்கனவே ஒரு பையன் வந்து இரநூறுவாய்க்கு நைட்டு தங்கியிருந்திருக்கான் பகல் டயத்தில் காலேஜுக்கு போயிடுவான் நைட்டு மட்டும் தங்குவான் அப்போ இரநூறுவா மட்டும் அந்த பாஸ்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பான் சரி அப்படி இருக்கும்போது சரி நம்மளும் எதுக்கு எண்ணூறுரூவா கொடுத்துட்டு இருக்கிறோமே ஏன் அந்த சர்ச்சில் போய் நம்மளும் போய் தங்கினான் என்ன இரநூறுவா தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி நானும் பாஸ்டர்ட்டை கேட்கறேன் சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த சர்ச்சில் போய் நைட்டு தங்குறோம் சர்ச்சில் தங்கி இருக்கிறேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாக எப்படி நம்ம சர்ச்சில் தங்கி இருந்துட்டு கே இந்து தெய்வத்தை வணங்குறது இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு புடமுடல் உண்டாகும் அப்போ அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு வருஷம் வெறும் சாதத்தை மட்டும் சாப்பிட்டு வச்சுட்டு சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அப்போ சாப்பிடுட்டு ஒரு வருஷம் சாப்பிட்றேன் அப்போ கடைசியில் மூன்றை நாள் பச்சை தண்ணியோட குடிக்காம விரதம் இருக்கிறேன் அப்படியே உட்காந்தா எச்சியெல்லாம் ஆயிடுச்சு உட்காந்தா அப்படியே தலையை சுற்றி கீழே உள்ளது மாதிரியாக இருக்குது அந்த நேரத்தில் நெருப்பு மிதிக்கணும் அதுதான் எனக்கு வேண்டுதல் அப்போ நெருப்பு மிதிக்கிறதுக்கு வேண்டுதலுக்கு என்ன சரி நெருப்பு மிதிக்கிறதுக்கு போகிறேன் நெருப்பு விதிக்கிறதுக்கு போனால் அந்த அப்படியே அதுதான் எனக்கு டர்னிங் போய்ட்டா சாகிற நிலமை அந்த நெருப்பு மிதித்துக்கு அது ஏற்கனவே எப்படா அந்த நெருப்பில் போய் மிதிக்க போகிறோம் அப்படின்னு எனக்கு நெருப்பை பார்த்தோன்னே ஒரு பய உணர்வு உண்டாயிருச்சு அப்போ அந்த கால் தலை ஏற்கனவே வச்சு போனாங்க பார்த்தீங்கன்னா அந்த கால் தடம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால் தடம் எனக்கு நல்லா தெரிஞ்சு அந்த கால் தடத்திலே வச்சு 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 எப்படியோ அந்த நெருப்பை மிதிச்சு வந்துட்டேன் அப்போ நெருப்பை மிதிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரே ஒரு ப பச்சை நல்லா தண்ணியாக பால் மட்டும் கொடுத்தாங்க சக்கரை போட கொடுத்தா அது மட்டும் ரெண்டு நம்பர் வாங்கிட்டு ரூமுக்கு வந்துவிட்டேன் வீட்டில் எதுவுமே சமையல் போட்டு எதுவுமே இல்லை ரூமில் இல்லை ஒன்றே ஒன்று ஒரே ஒரு எலுமிச்சம்பளை மட்டும்தான் இருந்துச்சு அது அந்த வேக்கலை என்ன சாப்பிடணுனே தெரியாமல் அந்த மூன்றரை நாள் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருந்ததுக்கும் இந்த எலுமிச்சம்பத்தை தக்க அந்த வேக்காடை அப்படியே தொண்டை தண்ணியில் அப்படியே எனக்கு இன்னமும் கூட அந்த ஒரு இது இருந்துச்சு கொஞ்சம் நாளாக இருந்துச்சு அப்போ இதில் இருந்து வந்துவிட்டோம் மறுபடியும் என்ன செய்ய இந்த சர்ச்சில் தங்கி இருந்துட்டு போய் ஒரு விக்கிர கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட போகிறேன் வெள்ளிக்கிழம போகிறேன் வைக்க போனால் தலைவாசலில் போய் வைக்க போகிறேன் அப்படியே கரண்டு ஆஃப் ஆகுது என்னடா சவுனும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செஞ்சிட்டேன் விற்கர கோயிலேருந்து மறுபடியும் வந்துவிட்டேன் ரூமுக்கே வந்துவிட்டேன் இப்படி சூழ்நிலை இருக்கும் பொழுது எனக்கு ஒரு புடமிடுதல் உண்டாகுது என்ன புடம்பிடுதல்னா எப்படி நம்ம சர்ச்சில் இருந்துக்கிட்டே இந்து கோயிலில் போய் த இந்து இந்து தெய்வத்தை போய் வணங்குறது அப்படின்னு எனக்குள்ளே உள்ளார்ந்த ஒரு மனசு கடவுள் ஏசுதாங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் உள்ளாந்த ஒரு புடம்புலு யாரோ பேசுறது மாதிரியாகவே இருக்குது மூணு நாளாக இந்த வார்த்தை என்னை புடம்பிட்டு கொண்டே இருக்குது அப்போ இந்த மன என்ன சாப்பிட தோணலை வேலைக்கு போகணும்னு சொன்னலை எனக்குள்ளேயே ஒரே குழப்பம் என்ன முடிவெடுக்கிறது என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை எப்படி இது க கடவுளுக்கு விரோதமான காரியத்தை நம்ம செஞ்சுருக்கோமே பாவம் செஞ்சுருக்கோமே பாவம் செஞ்சுருக்கோமேன்னு எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரே வேதனை அப்போ என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியாமல் அப்படியே நிந்தையில் நிற்கிறேன் அந்த ஒரு சூழ்நிலையில் பாச ஊழியக்காரங்க வராங்க இந்த விடுதலுக்கும் ஊழியக்காரர் வந்து கை நீட்டு ஏசு சூழல் அழைக்கிறாருன்னு பார்த்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கும்போது மதிய நேரங்களில் ஊழியக்காரர் வரார் வந்து வந்து சொல்கிறார் ஏசு ஒன்று அழைக்கிறாருப்பான்னு சொல்கிறதுக்கும் சரியாக இருந்தது நானும் முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறேன் இந்த ஊழியக்காரன் கரெக்டாக வந்து ஏசு ஒன்று அழைக்கிறாருப்பான்னு சொல்கிறாங்க அந்த சொன்ன ரெண்டுக்கும் கரெக்டாக ஆன உடனே சரிங்க பாஸ்டர் நான் ஏசுக்கர்ஸ்குள்ளேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் விற்கிற போக விரும்பல எனக்கு மனசு இடம் கொடுக்கவும் இல்லை அப்போ வேலைக்கும் போக தோணலை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காசை வச்சு சாப்பாடுக்கு மட்டும் வச்சுட்டு பைபிளை குடிச்சு படிக்க சொல்கிறாங்க அப்போ படிக்க பைபிளில் படிக்கும்போது சில சில படிக்க சொல்கிறாங்க நானும் பைபிள் படிக்கிறேன் பைபிள் படிக்கும் பொழுதே சில சில டவுட் சின்ன சின்ன டவுட்டெல்லாம் சில சந்தேகங்கள் வருது அப்போ அந்த சந்தேகங்கள்லாம் ஊழியர்கார்ட்ட கேட்டு கொஞ்சமாக கொண்டு நான் உருவாக்கப்படுறேங்கிறது எனக்கு நல்லா தெரியுது அப்போ பைபிளை கொஞ்சம் ஓரளவுக்கு நான் படிக்கிறேன் படிச்சுக்கிட்டு தான் ஒரு மாத காலமாக இப்படியே தான் பைபிள் படிக்கிறது அதில் தான் உருவாக்கப்படுறேன் அப்போ ஓரளவுக்கு முழுமையாய் அந்த பைபிளை முடிக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு படிக்கிறேன் படித்ததுக்கப்புறம் அப்போ அந்த ஒரு மாத காலங்களில் வேலைக்கும் போகலை வேறு எங்கேயுமே சுத்தவும் சொல்லலை பைபிள் தான் படிக்கிறேன் அந்த சர்ச்சிலேயே இருந்து பைபிளை படிச்சுட்டு இருக்கேன் சாயங்கால நேரத்தில் வருவாங்க காலை நேரத்தில் வருவாங்க சில டவுட்டுகளை சந்தேகங்கள்லாம் கேட்பேன் அப்படி இருக்கிற சூழ்நிலை ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறாங்க அப்போ ஞானஸ்தானத்தை பற்றி பேசுனா ஞானஸ்தானம்னால் என்ன எப்படி ஞானசா எடுக்கணும் எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அப்படிலாம் சில கேள்விகளை ஊழியக்காரங்கள்ட்ட கேட்கும்போது அவங்களும் சரியான விதத்தில் பதில் சொன்னாங்க ஞானசாதை பற்றி சொன்னால் அப்போ ஞானஸ்தானம் எடுக்கணும் கண்டிப்பாக என்ன செய்யணும் ஞானசா எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது ஞானஸ்தானமும் கருத்தருடைய கிருபினால் ஒப்பு கொடுத்து எடுக்க வச்சிட்டா கருத்தருடைய கிருபினால் எடுத்தாச்சு அப்போ ஞானஸ்தானமும் எடுத்ததுக்கு அப்புறந்தான் கொஞ்ச நாள்லையே வேலைக்கு போகணும் எனக்கு இருந்த பணமும் சிலவழிஞ்சிருச்சு பணமும் இல்லாத ஒரு சூழ்நிலை ரெண்டாவது வேலைக்கு போனால் தான் அடுத்து உடைய சூழ்நிலைங்கிறது நல்லா தெரிஞ்சிச்சு அப்போ ஞானஸ்தானம் எடுத்து கிட்ட ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் பொழுது என்ன வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகும்போது மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகிறோம் அப்போ மொதல் வருமானம் ஃபஸ்ட்டு எடு மொதல் யாவராஜ் ஐநூறாக இருக்கட்டும் ஆயிரம் இருக்கட்டும் எவ்வளோ பெரிய காசாக இருந்தாலும் முத வருமானத்தை எடுத்து என்ன செஞ்சுருவேன் காணிக்கைக்காக வச்சுருவேன் அதே மாதிரியாக ஒரு நாள் முழுவதும் சம்பாதிக்கிற இருந்து தசம பாகத்தையும் எடுத்து வச்சுருவேன் இப்படி எடுத்து வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரரூபா ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கையிலே ஐயாயிரரூவா சேர்த்து வச்சுருக்கேன் அப்போ இந்த ஐயாயிரரூபா நான் வச்சுருக்கேன் இப்போ இங்கே சர்ச்சில் இருந்து அவங்க யாராவது ரூமுக்கு வந்துட்டாலும் இந்த சர்ச்சை காலி மேல் ரூமுக்கு மொட்டை மாடிக்கு போயிடுச்சு அந்த சர்ச் ஏற்கனவே அந்த கூரை வீடு சரி விழுந்து கிடந்துச்சு அதில் தான் ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சர்ச்சை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ அந்த கூரை வீட்டுக்குள்ளே தான் கூரைக்குள்ளே தான் நானும் அதுக்குள்ளே தங்கியிருக்கிறேன் நைட் மட்டும் நான் தங்கியிருக்கிறேன் பல டேத்தெல்லாம் வெளியே போயிருவோமே அப்படிங்கிறத தங்கியிருக்கிறோம் அப்போ அதுக்குள்ளே மழையெல்லாம் பேஞ்சிச்சினா அப்படியே அந்த மழையெல்லாம் தள்ளி விட்டுட்டு மழையெல்லாம் நல்லா தண்ணியெலாம் நல்லா ஒதுக்கி விட்டு அதில் தானே அந்த பாலித்தீன் பாய் பாய் போட்டு அதில் உட்காந்து தான் ஆராய்ச்சி இதுதான் அந்த இவ்வளோ சூழ்நிலை சர்ச்சை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஏன்னா வேறு ரூமும் இல்லை சர்ச்சு நடத்துறதுக்கு அதனால மொட்டை மாடியில் உட்காந்து இருக்கோம் அந்த கூரை விழுந்து போய் கிடக்கு அதுக்குள்ளே தான் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அப்போ அந்த ஊழியக்கார்ட்ட பசரையாக என்கிட்ட ஒரு ரூபாய் இருக்குது இதை வச்சு அந்த கூறையை என்ன செய்வோம் எழுப்புவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ சொல்கிற வேலையில் அப்போ எனக்கு என்ன பண்ணுறோன்னு சொல்ல அப்போ ஊழியக்காரங்களும் சேர்ந்து நாங்கள் சிமுண்டு செங்கல் வாங்கி அப்போ என்ன செய்வாங்க எங்கள் ஊழியக்காரர் தான் கொத்தனார் மாதிரி அவர் தான் கண்டு வச்சு வேலை பார்ப்பாங்க நான் சித்தாலும் என்ன செய்வேன் சிமெண்ட் குலைக்கிறது இந்த காரியெல்லாம் ஊழியர்காரருக்கு உதவியாக இருப்பேன் பில்லரும் நாங்கள் தான் போடுவோம் சிமெண்ட் சுவர் ஒத்தக்கள் வச்சு கட்டுறது நாங்கள் தான் கட்டுவோம் இப்படி தான் நாட்கள் போனோம் அன்னையுடைய ஆரம்ப கட்டங்களில் எனக்கு ஒரு சாட்சி சொல்வதுக்கோ எதுவோ தெரியாது வேறு என்ன என்னுடைய நோக்கமும் இன்னும் தெரியாது அந்த சர்ச்சில் வந்து நல்லபடியாக ஏசப்பா எனக்கு இந்த சர்ச்சை நல்லா டைல்ஸ் போட்டு கட்டி கொடுங்க லெட்டின் பாத்ரூம் வச்சு கட்டி கொடுங்க இது எனக்கு சாட்சி சொல்ல தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் போய் அந்த வர்ற காசுகளில் எனக்கு சாப்பாட்டுக்கு தவிர மற்ற காசு எதுவுமே சேமித்து வைக்க மாட்டேன் எல்லாமே சர்ச்சுக்கு தான் அப்போ செங்கல் வாங்குவேன் சிமெண்ட் வாங்குவேன் இது தான் வாங்கி சர்ச்சை கத்தருடைய கிருவைனால எழுப்புறோம் அப்போ அந்த கத்தருடைய கிருபைனால அந்த சர்ச்சுக்குடைய காரியத்தை பார்க்கும் பொழுது சாட்சி எல்லோரும் அவங்கவுங்க எம்மனுக்கு சுகத்தை கொடுத்துருக்காங்க ஏ சப்பா நன்றி ஏ சப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சாட்சி சொல்லுவோம் எனக்கு ஒரு சாட்சின்னு சொல்ல தெரியாது அதை மட்டும் சிம்டு கொடுத்ததுக்காய் நன்றியே சப்பா ஐநூறு செங்கல் வாங்கி கொடுத்ததுக்காய் நன்றியே சப்பா அப்படி தான் சாட்சி சொல்வேன் இப்படி கத்தருடைய கிருபையினால் அந்த சர்ச்சையும் எலும்பி கட்ட கத்தர் கிருபை செய்தார் கத்தர் கிருவை செய்தார் அப்போ சர்ச்சை கட்டி முடித்த உடனே கூரை போட்ட வீடு தான் உத்தகை வச்சு கட்டி அடித்தோம் அப்போ கட்டி முடிச்சுட்டாங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டையும் கர்த்தர் என்னை ஆசு விதித்தார் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற காசுல வச்சுட்டு அப்போ அந்த ட்ரஸ்ட்டு புறம்னு சொல்கிற ஏரியாவில் அந்த சர்ச்சை கூறையோடு இருக்குது அப்போ கூரையோடு கட்டியிருக்கும்போது ராமாபுரத்தில் ஒரு சர்ச் இருக்குது அவங்களுக்கு அப்போ ஞானசன்ன தொட்டி இல்லை அந்த பகுதியிலும் ஞானசண தொட்டி இல்லை அப்போ அந்த நேரங்களில் அந்த வெறும் கொட்டைகளையும் சன்னலும் இல்லை அந்த பில்டிங்கில் சன்னலும் இல்லை அப்போ ஊழியர்காரவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சன்னல் நீங்கள் பொறுப்படுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு சன்னல் போடுறதுக்கு ஆயிரம் ரூபா அப்போ அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா அன்னைக்குன்னு நான் மார்க்கெட்டிங் தான் போகாமல் ஏசப்பா ஆயிரம் ரூபா வேணுமே நான் என்ன செய்யட்டும் நீ உங்களை தவிர எனக்கு யார் தெரியும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அப்படியே முனங்கால் படிக்கிட்டு ஏசப்பா நீங்கள் தேவையில்லை சந்திச்சா ஆகணும் எனக்கு ஆயிரம் ரூபா வேணும் இந்த சன்னல் போட கிருவசிங்க இங்கே ஏசப்பான்னு நேர் முனங்கால் படிக்கிட்டு அப்படியே ஜெவம் பண்ணிவிட்டுனா சுற்றி வேர்வை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஒன்னேகாவது மணி நேரத்தில் நேர் முனங்காலேயே நிற்கிறேன் நின்று ஜோ பண்ணிட்டு வர்றேன் ஒரு ரெண்டு மூணு நாளில் கர்த்தர் உடைய வியாபாரத்தை கர்த்தர் ராசு விதித்து ஆயிரரூபாயும் அது உள்ளே கரெக்டாக கொடுத்துறேன் அப்போ சன்னல் போட்டாங்க அப்போ அந்த சன்னலும் கட்டி முடித்தார் கட்டி முடித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சன்னல் கொடுத்தனாலும் ஏ கருத்து உட்கிறாலும் கட்டி முடித்தான் அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்தை கொடுத்தி கேட்டேன் அப்போ ஞானஸ்தான தொட்டிக்கு ஏசப்பாட கேறி யாசப்பா தொட்டி கட்டணும் ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஏசப்பா டைல்ஸ் போட்டு கட்டி கொடுங்க ஏசப்பா ஞானஸ்தானத்தொட்டி கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜெவம் பண்ணுறேன் அப்போ பண்ணும் பொழுது அந்த நேரங்களில் மார்க்கடிங் அப்போ எனக்கு நினைவு இருக்குது நல்லா உள்ளாட ஜட்டி கூட போடுவா ஜட்டியோட கிழிஞ்சு ஜட்டியாக இருக்குது கிழிஞ்சிருச்சு ஆனால் அதை கூட உள்ளாடு கூட போடுறது சட்டி வாங்குறது கூட எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் அந்த பில்டிங்குடைய காசுக்கு தான் எனக்கு காசை சேம் காசு இருக்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நெருக்கி வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு ட்ரெஸ்ஸோ எதுவோ வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை சாப்பாடுக்கு மட்டும் எடுத்துருப்பேன் நல்ல சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன் ஏதோ இறக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு மார்க்கெட்டு அந்த இப்படியாவது ஞானஸ்தான தொட்டி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வைராக்கியத்தினால ஞானஸ்தான தொட்டி கட்ட வைப்போம் அப்போ நான் ஊழியக்காரோடு சேர்ந்து அந்த ஞானஸ்தான தொட்டியெல்லாம் அன்னைக்கு கடத்தலுடைய கிருவையினால் கிட்டத்தட்ட அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் 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 ஒன்று ரெண்டாயிரம் ரெண்டு இருக்கும் அப்போ அந்த சமயத்தில் ஞானஸ்தன டைல்ஸ் போட்டு கற்றுற கட்டை கிருவை செய்தார் அப்போ நல்ல ஒரு ஞானஸ்தானத்தோடையும் கட்டிட்டாங்க அப்போ நாங்கள் எப்படியெல்லாம் இன்னைக்கு ஜோம் பண்ணமோ அதே போல் இந்த அந்த சர்ச்சை ட்ரஸ்ட்டு போகிற சர்ச்சையும் நல்லா டைல்ஸ் போட்டு ஏசப்பா சிட்ட கட்டி கொடுத்தாங்க சர்ச்சை கட்டி கொடுத்தாங்க லெட்டின் பாத்ரூம் வச்சு கட்டி கொடுத்தாங்க இப்படி இருந்த வேலையில் அங்கே இருந்துக்கிட்டே அப்போ தான் நான் பிஎஸ்சி முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பிஎட் படிக்கணும்னு ஆசை இருந்து ப்ரெஷர் வரும் எப்படியாவது பிஎட் முடிச்சு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பிஎட் படிக்கணும் சொல்லும் பொழுது நான் அந்த சௌரிட்ட போவேன் ஒரு சௌரிட்டை போய் ஜவுமணி தே ஏசப்பாவுக்கு சித்தமா நான் பிஎட் படிக்கிற சித்தமா அப்படின்னு போய் கேட்க போவேன் அப்போ கேட்க போனால் அவங்க சரியான இருந்து எனக்கு சரியான ரீசன் முடிவு எதுவும் தெரியாது முடிவு வராது அப்போ முடிவு வராதுன்னு சொல்லிவிட்டோன்னே அப்படியே விட்டுருவேன் இப்படி பிஎட் படிக்கிறது தள்ளி தள்ளியே இருந்துச்சு அப்போ எனக்கு பிஎட் படிக்கிறங்களுடைய எண்ணமும் இல்லை ஆனால் ஊழியத்தில் ஆவிக்குரிய விஷயத்தில் நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன் நல்லா பைபிள் படிப்பேன் ஜோம் பண்ணுவேன் ஊழியக்காரோட உதவி ஊழியராக அவர் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் ஊழியத்துக்கு போவோம் மற்ற நேரங்களை வேலையும் பார்த்துக்குருவேன் இப்படி தான் என்னுடைய வாலிப பிரயாசலில் போனது அப்படி இருந்த ஒரு சூழ்நிலைகளில் கட்சியினுடைய கிருவையினால் ஊழியத்தினுடைய வளர்ச்சியும் பார்த்தோம் பில்டிங்கு நல்லா ஆண்டருடைய கிருவேன் டெஸ்ட் புறத்துலேயும் நல்லா பில்டிங் கட்டப்பட்டது அதே நேரத்தில் ராமாபுரத்துலையும் அந்த பில்டிங் கட்டப்பட்டது எல்லா காரியங்களும் முடிந்துச்சு கருத்தருடைய கிருபையினால் திருமணுடைய காரியங்களும் வர ஆரம்பித்தது கருத்தருடைய கிருபையினால் அப்போ வீட்டில் ப்ரெஷர் என்னன்னா நீ கல்யாணம் பண்ணால் இந்துவில் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஊழியத்தில் சொல்லும் பொழுது எனக்கு இந்துக்களை கல்யாணம் பண்ண முடிக்கும் அப்போ எப்படியாவது எனக்கு பிஎஸ்சி பிஎட் முடித்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் சொல்கிற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க அப்போ எல்லாம் முடியாதுமா நான் ஆண்டருக்குள்ளே இருக்கிற தான் என்னால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன் சொன்னாலும் அவங்க விட்ட பாடாக இல்லை அப்போ என்னுடைய தம்பி வந்து மதுரையில் ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்ருக்கான் படிச்சிருக்கும் பொழுது அப்போ அவன் படிச்சுட்டு இருக்கிற காலேஜில் அவருடைய மேனேஜிங் டைரக்டர் அந்த அந்த ஓனருடைய மகளை அவங்க ஆர்சி பேக்ரவுண்டு அப்போ குடும்பத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேரும் டீச்சரு பிள்ளை என்னை பற்றி அவன் சொல்லுவான் எந்த கெட்ட பழக்கம் இல்லை பையன் வந்து எங்கள் அண்ணன் வந்து கிறிஸ்டினில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது என்னை பார்க்கவே இல்லை ஆனால் அந்த அவங்க பொண்ணை எனக்கு கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க உங்கள் அண்ணன் போய் ச சமாதானமாக அவனுடைய அபிப்பிராயத்தை மட்டும் கேட்டுவா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அதெல்லாம் முடியாது நான் ஆவிக்குரிய பிள்ளையதான் சபைக்கு போகிற பிள்ளையாக தான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொல்லிவிட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் எனக்கு அங்கேருந்து இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு வேறு வழியும் தெரியலை அதோட பிஎஸ்சி முடிச்சக்கையோட பிஎட்டு படிக்கணுன்னு ஒரு எண்ணரும் அப்போ தான் தோணுது அப்போ வந்து ஒரு பெரிய டெஸ்ட்டில் சென்னையிலேருந்து இங்கே வந்துட்டேன் ஊருக்கு வந்துவிட்டேன் உங்கள் ஊர் கலையாரங்களுக்கு வந்துவிட்டோம் சிவகங்கை மாவட்டத்தில் கலையார்கள் வந்துவிட்டோம் அப்போ காலையில் வந்து இருக்கிற பெரிய ஒரு டெஸ்ட்டில் இருக்கிற அசிஸ்டண்ட் ஊழியராக இருக்கேன் அப்போ அசிஸ்டன்ட் ஊழியர்கள் இருக்கும் பொழுது கூட ஊத்தில் நல்ல ஆண்டவருடைய கிருபனோட பயன்படுத்த ஆண்ட ஏசப்பா பயன்படுத்திடுவாங்க ஊழியத்துக்கு கரெக்டாக நாலு மணி எப்படா ஆகும் பார்ப்பேன் அப்போ எனக்கு வண்டியும் ஒரு டிஎஸ் பிப்டி வண்டி கொடுத்துருவாங்க யார் ஏதாவது ஒருத்தர் கூட்டிக்கிட்டு ஊழியத்துக்கு போய்ட்டா கிட்டத்தட்ட சாயங்காலம் நைட்டு கிளத்தில் எட்டு மணி ஒம்பது மணி கூட ஆயிரும் ஊழியம் முடிச்சுட்டு வந்தால் அப்போ நல்லா ஒன் அவர் அந்நிய நல்லா ஜவம் பண்ணி அதுக்கப்புறம் தான் சாப்பிடப்போம் இப்படி என்னுடைய ஆவிக்குரிய ஜீவம் வளர்ந்து அதே நேரத்தில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கெலாம் பிரேயர் முடிச்சிட்டா நல்ல ஒரு காட்டு பகுதி மூங்கில் காடுன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் போய் நல்லா அன்னிய பாசையில் ஜவம் பண்ணி நல்ல வைராக்கியமாக வருவேன் ஆவிக்குரிய வைராக்கியத்தோடு ஒரு பக்தி வைராக்கியத்தோடு வரும் இப்படி தான் ஆண்டவர் என்னை என்ன செய்தார் பயன்படுத்தி பலப்படுத்தினார் என்னை பலப்படுத்தினார் அப்போ பலப்படுத்தும் பொழுது எனக்கும் ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்குள்ளே இன்னும் நல்லா வெள்ளப்படணும் வெள்ளப்படங்கள் என்ன தான் வந்துச்சு அப்படியே திருமண காரியங்களை குறித்து எனக்கு அதிகமாக சிந்தையும் போகலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது எனக்கு அப்போ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த ஆய ஊழியத்தில் கொடுக்குறாங்க அப்போ எனக்குள்ளையே ஒரு என்னோ சாப்பாட்டுடைய காரியங்கள் இந்த ஆயிரத்தி ஐநூறுபாயை வச்சு மூணு வேலையும் சரியாக சாப்பிட முடியாது அப்போ சாப்பாடுக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அந்த சாப்பிடத்தில் தான் கொடுக்க முடியும் அப்படி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அப்படி தான் கொடுத்துருந்தான் இந்த சூழ்நிலை தான் இருந்துகிட்ருக்கேன் இருக்கேன் இப்படி இருக்கும்போது வீட்டுக்கு போகிறதும் வர்றதுமாக இருக்கேன் அப்போ ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனால் வீட்டில் நல்ல அரிசி சாப்பாடு அப்போ அந்த அரிசியை பா சாப்பாடை பார்த்துட்டு ஏசப்பா இந்த அரிசி சாப்பாடோடு எனக்கு நல்லபடியாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஏ சாப்பாட்டை ஏங்குவேன் அப்படி இருந்துச்சு வீட்டில் போய் சில நேரங்களில் ஸ்தாபனத்தில் வீட்டுக்கு போய் தங்க போனால் வீட்டில் ஒரு ரூமில் வந்து கதவு இல்லாமல் இருந்துச்சு அப்போ நைட் இதில் போய் பைபிளை படிப்பேன் தூங்கும்போது பைபிள் படித்தா லைட்டை போட்டு படித்தா எங்கள் அம்மா என்னடா அந்த நேரத்தில் பைபிள் படிக்கிற லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குடா அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அம்மா தூங்கச் சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்போ ரொம்ப பயப்படுவேன் அப்போ பைபிள் தானே படிக்கிற லைட்டாக போடக்கூடாதுனு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஃபேன் சத்தத்துலயே சோத்திரை சப்பா சோத்திரை சப்பா மூச்சை தம் பண்ணிவிட்டு அப்படியே மூன்று கிட்டத்தட்ட மூணு மணி நேரம்லாம் ஜோம் பண்ண நாட்கள் உண்டு அப்படியே சோத்திரை சப்பா சோத்தரை சப்பா சோத்திரை சப்பா சோத்திரை சப்பான்னு வெளியே சத்தம் கேட்டால் சத்தம் போடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமுக்குள்ளேயே ஜபம் பண்ணுவேன் அப்படியே சோமண்டிட்டு இருக்கிறேன் சில நேரங்களில் மீட்டிங்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனா அந்த ஊழியத்துக்கு போகும்போது மீட்டிங்கு இப்போ எப்படியாவது நைட் டேத்தில் போயிட்டு வந்துடுவேன் மீட்டிங் முடிஞ்சு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி ரெண்டு மணி ஆகும் அப்போ மீட்டிங்க்கு எப்படியாவது பிக்கப் பண்ணி வீட்டில் வந்து விட்டுவாங்க வீட்டில் வந்தால் வீடு கதவு இருக்கும் காட்டு பகுதியில் போய் தூங்கி வந்துட்டு காலையில் எப்படா அம்மா கதவை திறப்பாங்க ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கோலம் போட ஆரம்பிப்பாங்க அப்போ போடுறதுக்கு லைட்டாக வீட்டை திறக்கும் வீட்டில் கதவை திறக்கும்போது அப்படியே உள்ளே லைசாக போய் வீட்டுக்குள்ளே போய் படுத்துருவேன் இப்படி தான் என்னுடைய நாட்கள் போனது கடைசி அதை வீட்டில் சில நேரத்தில் தங்க போகும்போது வீட்டுக்குள்ளே எதுவுமே ஜவம் பண்ண முடியாது ஏன்னால் நைட் டைத்தில் அப்படி தான் தூங்க முடியும் அப்படிங்கிற வெளியே படுக்கிற மாதிரி அப்பா சுகர் பேசணும் அப்பாவுக்கு சுகர்ந்ததுனால ஒன்பாற்ற அடிக்கடி அந்த வெளியே போகும்போது இதாக தான் இருக்கும் ஆனால் இந்த பக்கத்தில் அந்த சுவையும் பார்க்காம அந்த இடத்துல ஒரு பாய் பாயைத்தான் போ வெளியே போட்டுட்டு எல்லோரும் தூங்கினோடனே அந்த ரோட்டில் எல்லோரும் அமைதியாக இருக்கும் ரோட்டில் பண்ணோம்னா அந்த வாக்கின் ஜபம் கிட்டத்தட்ட மணிக்கணக்கில் வாக்கின் ஜபம் பண்ணுவோம் தன்னை தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு என்னால் முடிஞ்ச மட்டும் ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார் எனக்கு வெலப்படணும் 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 அதனால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த எல்லா சூழ்நிலையும் சாதமாக்கி கொள்ள இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பெலப்படுவதற்கு எனக்கு கர்த்தர் அந்த நாட்களில் எனக்கு கிருமி செய்ய இம்மட்டும் கர்த்தர் கிருபி செய்தார் ஆனால் இந்து குடும்பத்தில் இருந்தாலும் அப்போ ஜாதகம் பார்க்குறவராக இருந்தார் வாதி வாத்தியாராக இருந்தாங்க இது விவசாயத்துக்கு போவேன் நான் விவசாயத்துக்கு போவேன் ஜா ஜாதகம் ஏசு கிரிசு அறியிறதுக்கு முன்னாடி ஜாதகம் ஆனால் ஏசு கிருசு அரைஞ்சதுக்கப்புறம் நான் ஜாதகமோ எதுவோ எழுதவும் ஆரம்பிக்கிறேன் அதை பற்றி நான் இப்போ வீட்டில் வந்து ஏசப்பா அதை பற்றி சொல்லுவேன் ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க எனக்கு மனசு வேதனையாக இருக்கும் கிறிஸ்துமஸ் டையத்தில் பார்த்தா குடும்பம் குடும்பமாக வந்து அந்த சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லுவாங்க ஏசப்பா என் குடும்பத்தை என்றைக்கு அழைக்க போகிறீங்க என் குடும்பம் என்றைக்கு முடத்தில் வந்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குவேன் எனக்கு ஒன்றுமே சொல்லவும் தெரியாது அந்தவர்கிட்ட கண் கலங்கிறது மட்டும்தான் அப்போ அந்த நேரங்கள்லாம் எனக்கு மனசு வேதனையாக இருக்கும் ஆனாலும் அந்த நேரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஊழியத்துக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த ஊழியத்தை மட்டும் விட்டுற மாட்டேன் ஊழியத்துக்கு எதெல்லாம் அந்த நேரங்கள் வரும் பிற ஜாயாற்ற போய் நல்லபடியாக சத்தியத்தை சொல்லுவேன் அப்படி தான் உருவாக்குனாங்க ஊழியக்காரங்க உருவாக்குனாங்க அதனால் அப்படி உருவாக்கப்பட்டதுனால சுவிசேஷமும் எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் கூச்சம் இல்லாமல் சொல்லிடுவேன் சத்தியத்தை ஏசப்பா அதோடைய சத்தியத்தை சொல்லிடுவேன் அப்படி நான் உருவாக்கப்பட்டதுனால் அந்த வைராக்கியம் இருந்தது ஸோ இந்த சூழ்நிலை இருக்கும்போது வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ஊழியத்தில் கொடுக்கும்போது எனக்குள்ள மாமிசத்தில் ஒரு சிந்தனை என்ன அப்படின்னா கல்யாண பருவம் ஆயிடுச்சு இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவாயை நம்பி எனக்கு யார் பொன் கொடுக்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு ஸோ அப்போ எதுலேயோ உள்ள நம்ம விழுந்து அடக்கிறோம் அப்படின்னு அப்பா அம்மா இருக்கும்போதே படித்து வச்சுக்கிறோம் வேலைக்கு போகிறோமோ இல்லையோ ஆனால் படித்து வச்சுக்கிருவோம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் என் மைண்டில் வந்துடுச்சு அப்போ அந்த ஊழியத்தில் இருந்து விலக ஆரம்பிக்கிறேன் ஊழியத்திலேருந்து விலகி திருச்சிக்கு வரேன் திருச்சிக்கு வந்தால் திருச்சியில் எனக்கு முன்னாடி என்னுடைய தம்பி என்ன செய்கிறாரு காலேஜ் படிக்கிறார் பிஎட் படிக்கிறார் பிஎட் படிச்சுட்டு இருக்கிறாரு நானும் அவன் முடித்த அடுத்த செ செட்டில் என்னை எப்படியாவது பிஎட் படிக்க வச்சிடறா அப்படின்னு சொல்லி என் தம்பிகிட்ட போய் அழுகிறேன் அப்போ அவன் அசால்ட்டாக நானாக ஒன்றும் செய்ய முடியாது நீ வேலையை பார்த்துருப்போ அப்படின்ட்டாங்க அப்போ எங்கள் அப்பா நீ எப்படியாவது பிஎட் படிச்சிருப்போ அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட அந்த நேரத்தில் பண விஷயமும் இல்லை ஆனாலும் நீ எப்படியாவது படிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லோன் போட்டாவது என்னை படிக்க வைக்கிறதுக்கு பிரயாசப்பட்டாங்க அப்போ அந்த பிஎட் படிக்கிறதுக்காக இங்கே நான் திருச்சி இருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வந்து அந்த பிஎட் வந்து படிக்க வரேன் அப்போ பிஎட் படிக்க வரும் பொழுது பிஎட் படிக்க வர்றேன் ஆனால் அந்த பிஎட் படிக்கிறேன் அட்மிஷன்லாம் போட்டாச்சு அட்மிஷன் போட்டாச்சு பிஎட் படிச்சுருக்கேன் அப்போ சர்ச்சுக்கு போகணும் சர்ச்சுக்கு போனால் இந்த ஏரியாவில் எங்கே சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது அந்த இடத்துல திண்டுக்கல்லூரில் ஒரு சர்ச் இருந்தது அப்போ அந்த சர்ச்சுக்கு பிள்ளைங்க எனக்கு நல்ல சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் நல்லா கூடுவாங்க அப்போ இந்த பிறந்த எந்த இடம் ஓப்பன் பிளேஸாக இருந்தாலும் கை வச்சு ஜவம் பண்ணுவேன் அப்போ கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது பிள்ளைங்க என்னோட எப்போதுமே கூடி நிற்கும் அப்போ கூடி இருக்கிற வேலையில் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போய் அது காட்டுப்புறமான ஒரு ஏரியா அந்த காட்டுப்புறமான ஒரு ஏரியாவில் போய் அந்த சர்ச்சுக்கு போவேன் அப்போ அந்த சர்ச்சுக்கு போனால் அதில் இருந்த ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சார் இங்கேருந்து விழுப்புரங்கிற ஏரியாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ இங்கே ஒரு பையன் இருக்கான் இவரை போட்டுக்கோங்க நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன் அப்படின்னு அந்த ஸ்தாபன தலைவர்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார் இவங்க சொல்லிட்டு போய் போகிறாங்க அப்படி சொல்லிட்டு ஒரு பத்து நாள் இருபது நாள் இருக்கிற வேலையில் எங்கள் அப்பாவும் இறந்துறாங்க எங்கள் அப்பா ஒருத்தர் தான் எனக்கு சப்போர்ட்டு அவரும் இறந்துறாரு இந்த பிஎட்டை முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மாத காலம் இருக்குது கவர்மெண்ட்டில் டெத்து சர்டிஃபிகேட்டும் சப்மிட் பண்ணியாச்சு அப்போ ஏடிஎம் கார்டு என்கிட்ட தான் இருந்துச்சு குடும்பத்தினுடைய காரியத்தையும் நான் பார்த்துக்கிட்டு என்னுடைய படிப்புடைய காரியத்தையும் பார்த்துட்டேன் அப்போ கே கடைசி மாதத்தில் ஏடிஎம்மில் விட்டு எடுக்கும்போது கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி அறநூறுவா அந்த பென்ஷின் காசு மட்டும் வந்துச்சு இதை மட்டும் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா சாப்பாடு இந்த மூணு மாதம் கோர்ஸ் முடிகிறதையும் பே எடுக்க வேணுமே அப்படின்றதுக்காக எடுத்து வச்சுட்டேன் அப்போ எங்கள் அப்பா இறந்த உடனே எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியலை உலகமே இருண்டது மாதிரி ஒரு அநாத மாதிரி ஆயிடுச்சு மனசு வேதனை தாங்க முடியலை அந்த நாள் மட்டும் சைலண்டில் செல்லை சைலண்டாக போட்டேங்கன்னா எல்லா அண்ணன்மாரில் இருந்து எல்லாம் உற்றார் உறவுகள் எல்லாரும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி காலேஜில் இருக்கேன் நீ வா வா அப்பா இறந்ததுக்கு மூத்தமாக தான் வந்து நீர்மலை எடுக்கணும் நீர் தான் எல்லா காரியத்தையும் பண்ணணும் நீ தான் வரணும் வரணும் வரணிச்சிட்டு அடிக்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த நேரத்தில் செல்லை சைலண்டை போட்டேன் சைலண்ட்டை போட்டோட நான் பாட்டில் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருந்துட்டேன் கடைசில நீர்மலை எடுத்து முடிச்சு எல்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி இருக்கும் நைட்டு பத்து மணி இருக்கும் போயிட்டேன் போயிட்டு இருந்த அப்புறம் அழுதுகிட்டு இருந்தாங்க போயிட்டு வ மூத்தமானுங்கிறதுக்காக போயிட்டு தலையை காமிச்சிட்டு அதோட வந்துவிட்டேன் அடுத்த நாள் வந்தாச்சு அடுத்த நாள் காலேஜுக்கு வந்துட்டேன் காலேஜுக்கு வந்த உடனே அம்மாட்ட ஒரு வார காலங்கள் போகுது அதுக்கப்புறம் செலவுக்கு ஏதாவது கையில் காசு ஏதாவது இருக்குமாம்மா அப்படி சொல்லும்போது நான் படிக்க சொல்கிற நேரத்தில் நீ படிக்கலை அப்பாவும் இறந்து போயிட்டாங்க உன் வாழ்க்கை என்னவோ நீ பார்த்துக்க இனிமேல் என்கிட்ட வந்து உதவிக்குன்னு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ தான் எனக்கு உலகமே இருண்ட கா நிலமையாயிருச்சு அப்போ மனசு வேதனையோடு அழுகிறேன் அப்படியே கண்ணெல்லாம் ரெண்டு பக்கம் இந்த கண் இந்த கண் அப்படியே வீங்கிருச்சு அப்படி கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போ என்னடா பண்ணுறதுன்னு இருக்கும்போது இந்த வச்சுருந்த காசை மட்டும் இந்த மூணு மாத கோர்ஸை முடிக்கிறதுக்கு வச்சாச்சு முடிச்சு சாப்பாடு காரியம் முடிஞ்சு பிஎட்டு காரியத்தை பார்க்கும்போது படிப்பு எக்ஸாமுக்கு நெருங்கி வந்துருச்சு அப்போ அந்த ரோட்டு ஓரத்தில் போகும்போது அந்த நான் எந்த சர்ச்சுக்கு போகிறனோ அந்த சர்ச்சில் பசங்கள்கிட்ட சொல்லப்ப எத்தனையோ சர்ச் இல்லாமல் இருக்கு இந்த சர்ச் எப்போதும் பூட்டியே கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறேன் சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கிற வேலையில் அந்த போகும்போது அந்த அந்த சர்ச்சுடைய ஓனர் வந்து கேரளா அங்கே இருக்க கேரளாவில் இருந்து கரெக்டாக காலேஜுக்கு வந்துட்டார் நான் படிக்கிற காலேஜுக்கு வந்துட்டார் காலேஜ் வந்தால் சம்பி சாவி நீ பொறுப்பை எடுத்துக்க உனக்கு நான் மாதம் ரெண்டாயிரம் தரேன் அப்படிங்கிறார் ரெண்டாயிரம் ரூபா தரேன்னு சொல்கிறாரு உள்ள நான் பக்தியில் போய் இந்த படிப்பை நான் படிக்க முடியாத ஓகே அப்படின்னு மாமிசத்தில் எனக்குள்ளே அப்படியே ஒரு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்போ பே அவங்க பேசிகிட்டு தான் இருக்காங்க எனக்குள்ளே ஒரு உணர்வு வருது படிக்கிறதுக்குன்னு தனிமையாக ஒரு இடம் வேணும்ல பசங்களோட உட்காந்து நம்மளால் படிக்க முடியாதே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணங்கள் தோணவும் சரிங்கய்யா நான் பொருட்படுத்துக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறங்க தான் பொறுப்பு எடுக்கிற முடியாது ஊழியத்தின் பிரகாரமாக நான் பொறுப்பு எடுக்கலை அப்போ சாவியை வாங்குகிறேன் வாங்குறா காட்டுப்பகுதி காட்டுப்பகுதியில் சாப்பாடு கிற இருக்கிற காசை வச்சு அப்போ அந்த கிராமப்புறங்களில் ஆயிரம் ரூபா மட்டும் கொடுத்தா போதும் சாப்பாடுடைய காரியங்கள் ஒழுங்கு பண்ணிடுவாங்க அப்போ இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறது டார்ச் லைட்டில் தான் அந்த கிராமப்புறம் ஒரு பகுதியில் போய் அந்த சர்ச்சில் போகணும் அப்போ வழு ச பாம்பழம் அப்படியே அந்த ஓரத்தில் நிற்கும் பார்க்குறது ரொம்ப பயமாகவும் இருக்கும் புதர் ஏரியா அப்படி தான் போயிட்டு வந்து படித்திருந்தேன் எப்படியாவது இந்த பிஎட் கோர்ஸை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஎட் கோர்ஸை படித்து முடித்தேன் படித்து முடித்தோம் படித்து முடிக்கிற வேலையில் கர்த்தர் வந்து அங்கே ஒரு ஒரு ஆத்மாவே கர்த்தர் ஆயத்தை படித்து வச்சு எல்லோரும் ஸ்கூல் முடித்து போயிட்டேன் காலேஜ் முடித்து போயிட்டாங்க எல்லோரும் போயிட்டாங்க நான் வீட்டுக்கும் போக முடியாது ஏன்னா நீ ஓன் நீ பார்த்துக்கன்னு சொல்லிட்டாங்க அம்மா சொல்லவும் வீட்டுக்கும் போக முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கடைசியில் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக தான் வீட்டுக்கு போகிறேன் கட் பட் சர்டிஃபிகேட் எல்லாரும் எல்லோரும் எம்ப்ளாய்மெண்ட்டில் எனக்கு பேலன்ஸ் வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுபா நிற்கிது பேலன்ஸ் கீழே கட்டினா தான் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிய முடியுங்கிற நிலமல இருக்குது அப்போ எங்கள் அம்மாட்ட அல்லது கத்தி என்னத்தையாவது சரி என்ன பணறடா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கஷ்டப்பட்டு கடைசியில் தாலியில் இருக்கிற அந்த காசை வச்சு என்ன செஞ்சாங்க அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறுபாய் கொடுத்தாங்க அதை வாங்கி கட்டிட்டேன் கட்டி முடித்த உடனே சர்டிஃபிகேட் வெளியே வந்துருச்சு சர்டிஃபிகேட்டை வாங்கி எம்ப்ளாய் எம்லேயே பதிஞ்சாச்சு பதிஞ்சாலும் நான் படிக்கப்போன்னு நான் மேற்கொண்டு படிக்கணுங்கிற எண்ணமும் எனக்கு வரலை ஊழியத்தில் தான் பாதைகள் அதிகம் அதிகமாக பாரம் அதிகமாகும் அப்போ ஊழியத்தில் பாதையில் போது இந்த பொருட்படுத்துறதுனால சின்ன பிள்ளைங்களாம் அழகாக கேதராறாங்க உள்ளூருக்குள்ளேயே நான் கூட்டிகிட்டு போன ஒரு சிறு பிள்ளை வா ஒரு எட்டாவது படிக்கிற பிள்ளை அவருடைய தகப்பனார் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இந்த சௌரியை கூட்டிகிட்டு போகிறேன் சகோதரிய குடும்பம் அவருடைய தகப்பனார் வந்து வெசப்பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கார் அப்போ வெசப்பாட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்காரு என்னே இப்படி உட்காந்துருக்கி அப்படின்னு சொல்லும்போது அவ அவருடைய வீடு தீராத வயிற்று வழி வயிற்று வழியில் இருக்கிறாரு அந்த சகோதரிய பாப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றேன் காலேஜ் போயிட்டு வரும்போது அப்பா மூணு வாரம் வா உனக்கு ஏசப்பா சுகத்தை கொடுத்தாருனா ஏசப்பாவை பற்றிக்கொள் இல்லையா உன் வழியை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ஒரு தாப்பானு நான் பார்க்குறது நிற்கிறேன் அவருடைய துணைவியரா அம்மா நீ செத்து தொலை வைத்த வழின்னு சொல்லிட்டே கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு தான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாப்புனா சொல்லும்போது நானும் அடுத்த வாரத்தில் இந்த த அந்த சௌகரையும் இந்த சௌகரிய கூட்டிகிட்டு ஆலயத்துக்கு போகிறேன் சர்ச்சுக்கு போகிறோம் அப்போ ஜெவம் பண்ணுறோம் கொஞ்சம் சரியாயிடுச்சு இப்படி மூணு வாரமாக போகும்போது அவருக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சரியாகிடுச்சு அப்போ நான் அப்போ தான் ஆரம்பகட்ட ஊழியங்கள் அப்போ அவரை வந்து காலையிலையும் சாயங்காலமும் அவர் வீட்டில் வந்து ஜெவம் பண்ணணும் ஜெவம் பண்ணால் அவங்க வீட்டுக்காரமாக சரியான எதிர்ப்பு அவன் வரட்டும் அவன் அவன் என் பேர் முத்து முத்துக்குமா வரட்டும் அவனை செருப்பாலேயே அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ ஆக்ரோஷமா பேசுவாங்க அப்போ அப்போ அங்கேருந்து வரும்போது அண்ணே அக்கா இருக்காங்களா அண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் வருவேன் அண்ணே அக்கா இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ அப்படியே பையன் பையன் வந்து நாங்கள் அந்த சின்ன ரூமுல உட்காந்து என்ன செய்வோம் அப்படியே மணி ஜோ பண்ணி ஏசப்பா நானும் நானும் விட்டாருமோ என்றால் கத்திரியே சேவிப்போம்னு சொன்னீங்களே என் குடும்பம் முழுவதும் ரசிங்க ஏசப்பா ரசிங்க ஏசப்பா ரச்சிங்க ஏசப்பா இப்படி தினமும் ஜெவம் பண்ணுவோம் ஜோ பண்ணுவோம் நைட் இதில் ஜோம் பண்ணுவோம் இங்கே வந்து நைட் இதில் ஜோம் பண்ணுவோம் காலையில் சர்ச்சுக்கு வந்துடுவார் இங்கே கொத்தனார் அவர் அதனால் கொத்தனார் இருக்கும்போது காலையில் வந்துடுவார் அங்கே வந்து அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நம்ம ஜெவம் பண்ணுவோம் இப்படித்தான் அந்த ஆத்மாக்களை அந்த ஒரு குடும்பத்தை நான் வழி நடத்தினேன் அப்போ ஒரு கிருபையினால் வழி நடத்தும் பொழுது அப்போ சரியான விதத்தில் வந்தாங்க தொடர்ந்து காலை நைட்டும் ஜவமான ஜவமானு ஜவமான சரியாக வந்தாங்க ஞானசனம் எடுத்துக்கொண்டாங்க முதல்ல எடுத்துட்டாங்க முதல் எடுத்துட்டால் அந்த சௌரி சர்ச்சில் சரியான எதிர்ப்பு அந்த ஊரே அந்த சௌர இருக்கா எதிர்த்து நிற்கிது எதிர்த்து நிற்கும்போது பூசாரி அப்போ வந்து அந்த பூசாரி வந்து அருவா மேலே நிற்கிறாரு அருவா மேலே நின்றுக்கிட்டு இவன் வந்து கிறிஸ்துக்குள்ளே போய்ட்டான் அசுத்துக்குள்ளே போயிட்டான் இவனை வந்து சாணிய கரைச்சி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி சாணிய கரைச்சி ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க பைபிள் வீட்டில் வச்சிருந்த பைபிளாக எடுத்து கொளுத்துறதுக்கு போயிட்டாங்க அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு அப்போ தான் அவருக்குள்ளே ஒரு மனந்திருமல் பூர்ணமான மனந்திருமல் உண்டாச்சு என்னன்னா அவன் வீட்டுக்குள்ளே போக முடியல அவன் வீட்டுக்குள்ளே அக்கினி எரியுதுரா அப்படின்னு சொல்கிறார் அந்த பூசாரி சொல்கிறார் என்ன என் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் பார்த்தா பைபிள் தான் இருக்குது அந்த பைபிளை வச்சுருந்ததை பார்த்துட்டு அந்த பூசாரி சொல்கிறது என்னடா அக்கனி எரிஞ்சுறாரே அப்போ அந்த அக்கனி எரிதுன்னா அந்த அக்கணிக்குள்ளே போக முடியும் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தெய்வங்கள் சொல்கிற அவங்க தெய்வங்கள் வந்து அந்த பூசாரி சொல்கிறார் அப்போ தான் இவ்வளோ என்னடா நான் இவ்வளவு தூரம் அப்போ வணங்கினது பொய் தெய்வமாக அப்போ ஏசு தான் மெய்யான தெய்வம் அப்போ அவருடைய பைபிள் உள்ளே இருக்கு அப்போ நீ போக முடியல நீ பெரிய தெய்வமா ஏசு பெரிய தெய்வமான அவருக்குள்ளே ஒரு பலன் ஆவிக்குரிய பலன் உண்டாயிடுச்சு அப்போ மீண்டும் நல்ல ஒரு வைராக்கியம் ஆகிட்டார் அப்போ அவர் கண்ணார பார்த்ததுக்கு அதுக்கும் இன்னமும் நல்ல வைராக்கியம் வந்துட ஆரம்பிச்சு அப்போ எவ்வளவு வீட்டுக்கு அந்த ஏரியாவில் போனால் தண்ணியை கட் பண்ணுறேன்ட்டாங்க ஈபியை கட் பண்ணுறேன்ட்டாங்க வீட்டுக்கு ஏ ஊரில் ஒருக்க யாருமே அவ வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி நடந்தாலும் வீட்டில் போனால் வீட்டுக்காரம்மாவை டைவர்ஸ் போ அவன் வந்து கிறிஸ்துக்குள்ளே போயிட்டான் நீ விவகாரத்து பண்ணாத்த நீ இந்த ஊரில் இருக்க முடியும்னு அவங்க வீட்டுக்காரமாவையும் தூண்டி விட்டாங்க அது விவகாரத்தை பண்ணுவதற்கும் ஆயத்தம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்காரம்மா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பொழுது நானும் விடாப்படியாக காலையில் மாலை அந்த ஐயாவை அந்த அண்ணனை பிடிச்சி ஜவம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஜவம் பண்ணிகிட்டு பொழுது கெடு திடீர்னு பார்த்தா அந்த சகோதரிக்கு ஒரு வாயில் ஒரு சின்ன புண்ணு எவ்வளோ மருந்து போடும் கேட்கலை நான் இருக்கு நான் வழிநடத்துகிற சபைக்கு வர்றதுக்கு வைக்கோம் என்னட்டா வரமாட்டாங்க ஏன்னா இவனை இப்படிலாம் திட்டுனமே இவனை எப்படி போய் நிற்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ளே ஒரு கூச்சம் சரி எங்கிட்ட சபைக்கு போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் போதும் அப்படின்னு பக்கத்து கிராமங்களை போய் அந்த சபைக்கு போனாங்க போயிட்டு ஜோம் பண்ணும்போது ஏசப்பா அவளுக்கு சுகத்தை கொடுத்தார் அந்த இருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்தாங்க அப்புறம் அந்த சகோதரியும் இயேசு கிறிஸ்டுவில் வந்தாங்க அப்போ வரும்போது அவங்க பிள்ளைங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியா காலையும் மாலையும் எப்போதுமே அந்த ஜெபத்தை மட்டும் கத்தருடைய கிருவையினால் தொடர்ந்து ஜபம் அப்படி ஜவம் இருக்கும் பொழுது கத்தருடைய கிருவையினால் குடும்பம் முழுவதும் இயேசுகப்பாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்போ நான் இருக்கும்போது ஜெவம் பண்ணும்போது அந்த வீடு வந்து ஒரு ஓட்டு வீடு அடிக்கடி பூச்சிக்கொட்டைய பாம்பெல்லாம் அந்த கூறியில் வந்து தங்கி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனாலும் கத்திரிய கிருவைனால் அதோடு ஜபம் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தா அந்த ஊர்லேயே பெரிய சி அதாவது கான்கிரீட் போட்ட வீடு இதுனா அந்த வீடு தான் இன்றைக்கி குடும்பம் முழுவதும் ரசிக்கப்பட்டாங்க அந்த சகோதரி இன்றைக்கி இன்ஜினியரிங் முடித்து நல்ல ஒரு இதில் இருக்கிறாங்க அவருடைய தம்பி அவர் வந்து இன்றைக்கி குவைத்தில் இருக்கார் அவரும் படிச்சுட்டு இருக்கிறாரு அவருடைய சின்ன தம்பி வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காரு அந்த ஊர்லேயே அவங்க தான் இன்றைக்கி பெரிய சாட்சியாக கர்த்தருக்குள்ளே குடும்பமாக இருக்கிறாங்க அதுதான் முத முதன்னு வழி நடத்தின குடும்பம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊருக்குள்ளே இது ஒவ்வொருத்தராக ரசிக்கப்பட்டு இன்றைக்கி கர்த்தருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் அதுக்குள்ளே வர்றாங்க கர்த்தருக்குள்ளே வர்றாங்க சபைக்கு வந்துட்டு இருக்கிறாங்க சிறுபிள்ளைங்க வருவாங்க நாங்கள் இவளுக்குள்ளே நானும் என்னையும் ஆண்டவர் அந்த ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் படிப்புடைய காரியமும் பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சு எம்எஸ்சி முடித்தேன் எம்எட் முடிச்சு வச்சுக்கிருக்கேன் ஆனால் உலக பிராரமாக படிக்கிறதுக்கு வேலைக்கு போகிறோங்கிற எண்ணம் எனக்குலாம் இல்லை ஆண்டவருக்குள்ளே இன்னும் வெலைப்படணும் ஊழியத்தில் இன்னமும் ஆத்தும் ஆதாயமணுன்ற எண்ணம் தான் இருக்குது இன்றைக்கி எனக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கிறான் இன்றைக்கி கர்த்தர் எவ்வளவோ விதத்தில் எங்களை ஆசிர்வதித்து வைத்திருக்கிறார் என்னுடைய மனைவி பேர் வந்து சோஷலின் ஷீபா என்னுடைய பையன் பேர் வந்து ஜைரஸ் வில்லியம் என்னுடைய ஞானஸ்தான பேர் வில்லியம் அதனால் அந்த பேரோடு சேர்ந்து வச்சுருக்கேன் மனைவிக்கு பார்க்கும்போது அவங்க அவங்க ஒரு ஊழியக்காருடைய மகள் அவங்க அவங்க வந்து தொட்டி ஏரியா அந்த ஏரியாவில் அவங்க மனைவிக்கும்போது அவங்கள பார்க்கும்போது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று எல்லோரும் நேர் வரிசையாக படிப்பாங்க இவங்க தலகியில் படிக்கிறவங்க தலையிலேருந்து மனப்படமாக சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய ஆவிக்குரிய இதில் இருக்கிறவங்க பிறப்புலேயே பெண்டிகேஸில் இருந்து வந்ததினால அவங்க சிறு வயசுலேயே அப்படி வந்தவங்க அப்படி இருந்தவங்க அப்போ தான் நான் யோசனை நான் கல்யாணம் பண்ணால் இப்படிப்பட்டவங்கள நான் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொன்ன உடனே அப்புறம் அவங்க எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க திருமணத்தை சொல்லும்போது நீ எங்கள் அம்மா வந்து நான் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க அப்போ சொல்லும்போது அம்மா எப்படியாவது வந்துருமா கல்யாணத்துக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லும்போது என் அவங்க எதுவுமே பொறுப்பெடுக்க மாட்டேங்கா வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா தான் எங்கள் அம்மா கொடுத்தது கல்யாணத்து நிதி கொடுத்தாங்க அப்போ கல்யாணத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டு நீங்கள் எப்படியாவது வந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டா என்னட்டையும் வேறு கையில் காசு எதுவுமே இல்லை அவங்க செய்யணும் ஊழியர்காரவங்க கஷ்டப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவங்க வெறும் ரூபாய் மட்டும்தான் இருந்தது அவங்க செய்யணும் ஆனால் தேவன் கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே கர்த்த தேவைகளை சந்தித்தார் நல்லபடியாக திருமண காரியங்கள் எங்கள் வீட்டிலருந்து வெறும் மூணே மூணு பேர் தான் என் சைலேருந்து வந்திருந்தான் என் தம்பி என் தங்கச்சி வீட்டுக்காரர் என் தங்கச்சி வீட்டுக்காரருடைய அண்ணன் இந்த மூணு பேர் தான் என் குடும்பத்திலேருந்து வந்தவங்க ஆனால் நான் இருக்கிற கிராமத்தில் என்னுடைய பழக்க பழக்கத்து நிமித்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு பேர் பெரியவங்க மட்டும் சின்ன பிள்ளைங்க ஒரு இருபது முப்பது பேர் ஒரு வேனே பிடிக்க ஏசப்பா கிருவி செய்தார் நான் இருந்த கிராமத்தில் இருந்து ஒரு வேனை பிடிச்சி அந்த நான் சொன்ன ஒரு குடும்பம் ஏசு ஸ்கூலில் வந்த குடும்பம் அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து நாங்கள் தொட்டிய ஏரியாவுக்கு கர்த்தருடைய கிருபினால் போய் திருமண காரியங்கள் தொட்டி ஏறுத்துல நடந்தது கர்த்தர் பெரிய திருமணத்தார்த்தையும் நல்லபடியாக ஆசீர்வாதமாக முடித்து கொடுத்தார் இன்றைக்கி ஊழியத்தில் என்னுடைய என்னுடைய துணைவியார் மிக ஆசை நல்லா ஒர்ஷிப் ஆயிரம் பேரில் எவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் நல்லா ஒர்ஷிப் ஒர்ஷிப் பண்ணுவாங்க விஷய கர்த்தர் அந்த விஷயத்தெலாம் நிரம்பி செவிக்க கர்த்தர் கிருவி செய்வாங்க இன்றைக்கி ஊழியத்தில் சௌகரிய வளமையாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க கர்த்தர் நாங்கள் ஒரு சிறு கிராமத்தில் கர்த்தருக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை கர்த்தர் அருமையாகி நடத்திவிட ஒரு ந எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார் பையன் இருக்கிறான் பையன் இன்றைக்கி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு படிச்சிருக்கிறார் கிரியா ஸ்கூலில் படிச்சிருக்கிறார் அப்போ கர்த்தருடைய கிருவையினால் எவ்வளவோ ஆசீர்வாதமாக இருக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளையோடு அந்த ஊருக்கே யாரையும் நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் இப்போ இயேசுக்கு சூழ்நில தான் வாங்க அப்படின்னு யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டேன் என்னை வருவாங்க ஜெபம் பண்ணுவதற்காக வருவாங்க அப்போ சத்தியத்தை சொல்லுவோம் அவங்க மனதார இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சரி ஏற்றுக்குள்ளையே நான் உற்றுருவேன் வேறு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படி தான் இன்றைக்கி கர்த்தர் குருவைனால் ஒவ்வொரு குடும்பமாக இன்னைக்கு கத்தற்குல வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் வராங்க இன்னைக்கு கர்த்தருக்குள்ளே அருமையாக இயேசப்பா நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லா பொருளாதார தேவையிலும் கர்த்தர் சந்திக்கிறார் கிராமப்புறங்களில் ஒது ஒதுக்கப்பட்ட நிறமில் இருக்கிறோம் ஒதுக்கப்பட்ட ஊழியக்காரர்னால் எங்களுக்கு பப்ளிசிட்டியானால் எதுவுமே இல்லை வெளியாக ஒதுங்குபுறத்தில் இருக்கிறவங்க ஊழியக்காரவங்க ஆனால் அவங்கள அருமையான தேவதாசன் டேனியல் பாஸ்டர் அவங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து இந்த கிரேஸ்ட் காலிங் என்ற சேனலில் எங்களுடைய சாட்சியை சொல்ல கருத்தர் கிருவை செய்தார் அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் ஒரு சிறுஜபம் பரிசுத்த தகப்போனையும் நன்றியோடு கூட சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அருமையான நம்முடைய தாசன் டேனில் பாஸ்டருக்காக அவருடைய துணைவியாருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் சோதரிக்கிறோம் எங்களைப் போல முகமறியாது இருக்கிற ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஊழியக்காரர்களை வெளியே கொண்டு வர அவர்களை தேசத்துக்கே ஆசிர்வாதமான பாத்திரமாய் மாற்ற எங்களைப் போல எங்களுடைய சாட்சியை கேட்டு அநேகர் மனம் திரும்புவதற்கு இயேசு கிறிஸ்துவில் வருவதற்கு எங்களைப் போல சாட்சியால் அநேருக்கு பயன்படும்படியாக கர்த்தர் அவரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக அவருடைய குடும்பத்தாருக்கு தேவீக பாதுகாப்பை கொடுக்கும்படியாக ஏசப்பா உம்மை நன்றியோடு கூட சோதரைக்கிறோம் வல்லமுடைய கரத்தில் அவருடைய டேனில் பாஸ்டருடைய குடும்பத்தாரையும் அவர்களை ஒப்புக் கொடுக்குறோம் அவருடைய ஊழியங்கள் இந்த தமிழ்நாடு மட்டுமல்ல பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க யேசப்பா உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்க படப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாம மாத்திரம் அருமையானவனுடைய தாசன் மூலியமாக அடியன்மம் மூலியமாக இதை கேட்குற ஒவ்வொரு ஒரு மூலியமாக ஏசப்பாவுடைய நாம மாத்திரம் நாங்கள் ஒன்றுக்கு உதவாத அப்பிரயோஜனமான வேலைக்காரர்கள் என்பதையும் மண்ணானவர்கள் என்பதையும் ஒவ்வொரு வினாடியும் நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை கொடுங்க ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சகல துதி கன மகிமை மாச்சுமை புகழ் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொடுங்க நாங்கள் ஒன்றை யோசிப்பதற்கும் ஒன்றை நினைப்பதற்கும் எங்களிடத்தில் ஒரு தகுதியும் இல்லை எஸ் என்னுடைய தகுதி தேவனால் வருகிறது என்பதை ஒவ்வொரு வினாடியும் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருவை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேட்ட ஜீவனுள்ள நல்லா பிதாவே ஆன் அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே இப்பொழுது நமது ஆவியானவரின் ஏவுதலின் படி ஒரு ஜப கோபுரம் அதாவது கிரைஸ்ட் காலிங் பிரேயர் ஹவுஸ் நிறுவ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆத்தும தாகமும் ஆண்டவரின் தரிசனமும் உள்ளோர் எங்களோடு இணைந்து கரம் கோர்த்து இந்த கிரைஸ்ட் காலிங் டிவி ஜப வீட்டை கட்டி எழுப்பலாம் வேதம் சொல்லுகிறபடி அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்கிற வார்த்தையின்படி பாரமுள்ளவர்கள் எங்களுக்காக உதவ முன் வாருங்கள் மேலும் விவரங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புக்கு செவன் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் நைன் ஜீரோ டூ நைன் வாருங்கள் நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம்